exist. Ziggy, Ziggy. ஒரு சில அறிவிப்புகளை நாம் அறிந்து கொள்வோம். நமக்கு அடுத்த ஆராதனை வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி ஆராதனை. எபேசியர் கடிதத்தின் நிருபத்திலிருந்து தொடர் போதனையாக உங்களோடு கூட பேசிக் கொண்டு வருகிறேன். இந்த ஆராதனை நீங்கள் லைவ்ல மாத்திரமே அட்டன் பண்ண முடியும், அதனால் அதில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். மற்றவங்களுக்கும் இந்த ஆராதனை குறித்து அறிவியுங்கள், தெரிவியுங்கள். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்போம், எடுத்துக்கொள்வோம். ரோமர் கடிதத்தின் நிருபம் 1:14 14-16 வரைக்கும் பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையை கேட்போம். ரோமர்களின் நிருபம் 1:14-16 பார்ப்போம். ரோமர்களின் நிருபம் 1:14-16 வரைக்கும் நாம் பார்ப்போம். ரோமர்களின் நிருபம் 1:14-16 வரைக்கும் பார்ப்போம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. இன்றைய தினத்திலும் 16 தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த 16 மறுபடியும் படிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. தருமையான வசனத்தை தான் இன்றைய தினத்திலும் 16 பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் நாம் 14 பார்த்தோம். கடனாளியாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். எப்படிப்பட்ட கடனாளிகளாக இருக்கிறோம் என்று பார்த்தோம். இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி நாம் செய்து கொண்டு வருகிறபடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையின் மாலையிலும் ரோமர்கர நிருபத்திலிருந்து தொடர்போதனையாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதன்படி இந்த நாளிலும் இந்த 16 நாம் பார்க்க போகிறோம். இந்த 16 சொல்லப்படுகிற காரியம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்னப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. முதல் காரியமே அதாக தான் பார்க்க முடியும். I am not ashamed to preach to tell the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக நான் வாழ்வதற்கும் அதை சொல்வதற்கும் நான் என்னப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. I am not ashamed. ரட்சிக்கப்பட்டவுடனே நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு புரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், நான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக வாழ்வதற்கும் சாட்சியாய் நிற்பதற்கும் சாட்சியாய் சொல்லுவதற்கும் நான் என்ன பண்ணக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. I should not be ashamed to preach the gospel before Gentiles, before the world. உலக மக்களுக்கு முன்பதாக தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, அந்த தேவனுடைய சுவிசேஷத்திற்கு சாட்சியாய் வாழ, சாட்சியாய் நிற்க நான் என்ன பண்ணக்கூடாது, வெட்கப்படக்கூடாது என்பதுதான் முதல் காரியம். நிறைய இருக்குது அந்த வசனத்தில், 16 முதல் காரியம் வெட்கப்படுவதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இதை சொல்லுகிற பவுல் எப்படிப்பட்டவர்ன்றதை முதல்ல கவனித்து பார்க்கிறோம். இதை சொல்றாரு, சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிக்க நான் என்ன பண்ணுவதில்லை, வெட்கப்படுவதில்லைன்னு சொல்ற இந்த பவுல் யாரா இருந்தார் என்றால், இவர் ஒரு சவுல் என்கிற பழைய பெயரோடு சபைகளை துன்புறுத்தி சபைகளிலே யாரெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்களோ, அவர் டார்கெட்டே அதான், சபைகளிலே மற்ற இடங்களிலே யாராவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்களோ அவைகளை அவர்களை அடித்து அவர்களை குற்றவாளியாக தீர்த்து
அவர்களை கொன்று போடுகிற அளவுக்கு துணிகரமான ஒரு மனுஷனா இரவும் பகலும் அதே வேலையை தான் சவுலா இருந்த பவுல் செய்து கொண்டிருந்தார். அவருடைய வேலையே டு ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் த காஸ்பல். யாரெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்களோ அதற்கு எதிராய் நின்றவர், எதிரியாய் நின்றவர். அப்படிப்பட்ட பவுல் தான் ரட்சிக்கப்பட்டவருக்கு பேசுகிறார், இங்க இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பதற்கு என்ன படுவதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை. I am not ashamed to preach the gospel of Jesus Christ. இயேசுவின் சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணுவதற்கும் அதற்காக வாழ்வதற்கும் அதற்காக சாட்சியை இருப்பதற்கும் நான் என்ன பண்ணுவதில்லை, வெட்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பல நேரங்களிலே சபைக்கு வருகக்கூடிய கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் அனைவரும் சபைக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சபைக்குள்ள ரொம்ப கிறிஸ்தவர்கள் மாதிரி இருக்கலாம், பைபிள் எடுத்துட்டு வரலாம், பாட்டு புக் எடுத்துட்டு வரலாம், தேவனை ஆராதிக்கலாம், தேவனை பாடலாம், ஆனால் வெளியே மற்ற மக்களுக்கு முன்பதாக இந்த சுவிசேஷத்தை வெட்கப்படாமல் இதற்காக நிற்பதற்கும் சாட்சியாக இருப்பதற்கும் இதை பேசுவதற்கும் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சபைக்குள்ள இருக்கிறோம், சபைக்குள்ள எப்படி இருக்கிறோம், நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், வேதத்தை கொண்டு வரோம், பாடல்களை பாடுகிறோம், தேவனை துதிக்கிறோம், எல்லாம் இந்த கட்டடத்துக்குள்ள முடிந்து போயிருது. ஆனா இது விட்டு வெளியே போன உடனே ஹூ ஐ ஆம், நான் எதை நம்பி வாழுகிறேன், எதை காண்பிக்கும்படியா வாழுகிறேன்றத என்ன பண்றது இல்லைங்க, கவனம் செலுத்துவது இல்லை. என்ன பண்றது இல்லைங்க, கவனத்தை செலுத்துவது இல்லை. நிறைய பேர் கேட்டது, நிறைய பேரை பத்தி, இவங்க கிறிஸ்தவங்களா, அவங்களாம் சர்ச்சைக்கு போறாங்களா, ஏன்னா அந்த அளவுக்கு அதை எப்படி பண்றாங்க, அவங்க ரொம்ப அந்தரங்கமா ரொம்ப மறைமுகமா சபைக்கு போவதும் ஆண்டோட பிள்ளைகளா இருப்பதும் இந்த சுவிசேஷத்திற்காக நான் வாழ்கிறேன் என்பதற்கும் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் ரொம்ப மறைமுகமான ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. வெளிப்படையாத காமிக்கு என்ன பண்ணலாம், அவங்க விரும்பவில்லை. இதே சபையில ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஒன்று வரும்பாருங்க, அந்த அம்மா ஞான சொன்னாங்களாம் இங்க தான் எடுத்தாங்க, எங்க அப்பா கொடுத்துருந்தாரு அவங்களுக்கு. அந்த அம்மா வரும்போது வயிற்றுக்குள்ள பைபிள் வச்சு எடுத்துன்னு வரும், எதுக்குள்ள பைபிள் வச்சு எடுத்துட்டு வரும், வயிற்றுக்குள்ளதான் அந்த பைபிள் எங்கள் அப்பா தான் கொடுத்தாரு பாருங்க. அப்போ ஒரு நாள் நான் கேட்டேன் அந்த அம்மா, என்னம்மா எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா எப்படி வரும்னா, சபைக்குள்ள கூணி குறுகி குனிஞ்சி இவ்வளோ நல்ல சபையில் அப்படி தான் இருக்கும், அது பார்க்கறதுக்கும் வயசானவங்க மாதிரி இருப்பாங்க, சரி பலவீனமானவங்க நானும் நினச்சி ரொம்ப நாள் ஏமாந்துருக்குறேன். அப்புறம் ஒரு நாள் வெளியே பார்த்தேன் பாருங்க, நல்ல பட்டு போடவை கட்டிக்கிட்டு ஜம்முன்னு அவங்க பொண்ணோடு கூட நல்ல திங்கு திங்கு நடந்து போகுது, ஆனால் சபைக்கு வரும்போது எப்படி வர்றதீங்க, அப்படியே ரொம்ப பலவீனமான மாதிரியும் ரொம்ப அது மாதிரி வருது. அப்போ நான் கேட்டேன், எதுக்கு பைபிளை தூக்கி நல்லா வெளியே வச்சுட்டு வரலாமே, அதெல்லாம் அசிங்கமான விஷயமா, அம்மா சிகரெட் பிடிக்கிறது வைக்கப்படுறதில்லை, தண்ணி அடிக்கிறதுக்கு வைக்கப்படுறதில்லை, அதெல்லாம் வைக்கப்பட வேண்டிய விஷயத்தெல்லாம் தைரியமான பண்ணிக்கிட்டு இருக்கிறான், வெளியிடங்கமாக காமிச்சிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் பைபிளை போயிட்டு இப்படி புடவைக்குள்ள மறைச்சு இப்படி எடுத்து வர வேண்டிய அவசியம் என்னன்னா, அந்த சொல்லுது பாருங்க, இல்லைங்க ஹவுஸ் ஓனருக்கெலாம் என்ன தெரியாது, நான் சர்ச்சுக்கு வரேன் ஞானசாமன் இடத்தெல்லாம் தெரியாது, தெரிஞ்சா வீடு கொடுக்க மாட்டாங்க, என்ன கொடுக்க மாட்டாங்களா அவங்களுக்கு. ஆமாம், சுவிசேஷத்தை காட்டிலும் ரட்சிப்பை காட்டிலும் எது முக்கியமாயிருச்சு, இப்போ வீடு முக்கியமாயிருச்சு. அப்படிலாம் மறைஞ்சு மறைஞ்சு மறைமுகமாக வாழ்ந்தால் இயேசுவை உலக மக்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள், இப்படிலாம் சுவிசேஷத்தை மறைச்சு மறைச்சு வச்சதோட விளைவு தான், இயேசுன்னா தாடி வச்சிருப்பார், இயேசுனா நீளமாக முடி வச்சிருப்பாரு, இயேசுனா ஒரு கூண்டுக்குள்ளே நிற்க வச்சுருப்பாங்க, இயேசுக்குன்னா அவங்க அம்மா தாயாகிய மரியாளும் யாரு, கடவுளாக இருக்கிறாங்க, அவர் சிலுவை தான் அடையாளம். இப்போ இதை தான் உலக மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களே தவிர எதை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் சுவிசேஷத்தை தெரிந்து கொள்ளவில்லை. தே நாட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தே நாட் கெட் டு நோ த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் சுவிசேஷத்தை என்ன பண்ணவில்லை, உலக மக்கள் இன்றளவும் தெரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா அதற்கு சாட்சியாய், சுவிசேஷத்திற்கு சாட்சியாய் வைக்கப்பட்டவர்கள் சுவிசேஷத்திற்கு என்ன பண்ணுகிறார்கள், தங்களை மறைத்து வாழ்கிறார்கள், அந்தரங்கமா வச்சிருக்கிறாங்க சுவிசேஷத்தை. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா, இயேசுவோடு கூட இருந்த பேதுரு அப்படிதான் பண்ணார் பாருங்க, இயேசுவை 3 தரம் ஒரு மறுதளித்தார்ன்றோம், மறுதளிப்பு என்பது அதுதான். அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அவர் இருந்த நிலை அப்படி, எப்படிப்பட்ட நிலை, அவர் இருந்த நிலை அடிக்கப்பட்டு அங்கே அவர் மேலே பலவிதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அவருக்கு எதிரியான நபர்கள் சூழ்ந்திருக்கிறது மத்தியிலே அவன் சொல்லிட்டான், இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, இல்லை நீ அவர் கூட தான் இருந்த மாதிரி இருக்குது, சத்தியமாக எனக்கு இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது, அவருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, அவருடைய சீஷனும் நான் அல்ல என்று ஒரு முறை இல்லை, இரண்டு முறை இல்லை, எத்தனை முறை அவன், 3 முறை அவன் மறுதளித்தான். காரணம், அவன் வெட்கப்பட்டான். காரணம் என்ன பண்ணப்பட்டான், இந்த குற்றவாளிக்கு நான் சீஷனா, இந்த அடிக்கப்படுகிற துப்பப்படுகிற குற்றவாளியாய் நியாயம் தீர்க்கப்படுகிற இந்த இயேசுவுக்கு நான் யாரு, சீஷனா என்று அந்த பாடுபடுகிற கிறிஸ்துவை பேதுரு என்ன பண்ணுகிறவராக இருந்தார், அவர் மறுதளிக்கிறவராக இருந்தார். ஆனால் அதே பேரு தான் பேதுரு தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட பிறகு அவருடைய நிருபங்களை போய் படிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிச்சு பாருங்க, அதே இடங்களிலே அவர் சாட்சியாய் நின்று
எப்படி வெட்கப்படாம இயேசுவின் சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியுது. அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்துல எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க தைரியமா நின்னு பிரசங்கம் பண்ற ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் என்ன பண்றாங்க, அங்க ரட்சிக்கப்படுகிறாங்க. ஏன்னா இப்ப சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அவருக்கு என்ன இல்லாங்க, வெட்கம் இல்லை. ஏன்னா அது குறித்த விளக்கம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அதுக்குள்ள இருக்கிற மேன்மை அவருக்கு புரிஞ்சு போச்சு, அது எப்படிப்பட்ட தன்மை உள்ளது என்பது என்ன பண்ணிட்டார், அவர் அறிந்து கொண்டு விட்டார். அப்ப நாமும் அப்படிதான் இருக்கணும் பாருங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கணும். Do we ashamed to preach and to stand and to be the witness of gospel? இயேசுவின் சுவிசேஷத்திற்காக நிற்பதற்கும் சாட்சியா இருப்பதற்கும் நாம் வெட்கப்படுகிறவர்களாக இருக்கிறோமான்றதை இந்த நாளிலும் என்ன பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் நீங்க உங்களை நீங்களை நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கூஸ் அப்படின்னா அந்த வாத்து, என்னது வாத்து, அந்த வாத்தோடைய கதையை பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லுவாங்களா, வாத்து மடையன்னு வாங்க பாருங்க. நான் மடையாம அது கதை என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு, அதை சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா அது உலகம் முழுது ஃபேமஸ், அது கூஸ் பம்ப்ஸ்ன்னு வாங்க, கூஸ் மேனுன்னு வாங்க, நிறைய கூஸ் கூஸ்னே திட்டுவாங்க. கூஸ்னா தமிழில் வாத்து. வாத்துடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே அதை நிற்க வச்சுட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு இங்கே நம்ம ஊரில் நெட்டு மாதிரி கட்டுறாங்க இல்லையா, அந்த நெட்டு மாதிரி கட்டிட்டு அங்கே நிற்க வச்சுட்டு அந்த வட்டத்துக்கு வெளியே நீங்கள் சாப்பாடு போட்டாலும் என்ன போட்டாலும் அது என்ன பண்ணாது, அது வெளியவே வராது. அந்த வட்டத்துக்குள்ளே அதுக்கு எல்லாம் வரணும். அந்த வட்டத்தை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வெளியே வரமாட்டேன். எவ்ரி திங் ஷுட் கம் இன் டு த சர்க்கிள். சர்க்கிளுக்குள்ளே வரலனா, அந்த வட்டத்துக்குள்ளே சாப்பாடு வரலன்னா அப்படியே சுற்றி சுற்றியே செத்து போவோமே தவிர, வட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம், சாப்பிடவே சாப்பிடாது. உலகம் பாருங்க, நம்ம உலகத்தில் இந்த பிறக்கும்பொழுது நமக்குன்னு ஒரு வட்டம் என்ன பண்ணப்படுகிறது, உலகத்தால் போடப்படுகிறது. கலாச்சாரம்ன்ற வட்டம், நாகரிகன்ற வட்டம், பல சர்க்கிளில் நம்ம என்ன பண்ணுறோம், சிக்கி கொண்டிருக்கிறோம். ஜாதின்ற ஒரு வட்டம் இருக்குது, பழக்க வழக்கம்னு ஒரு வட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு வழக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் என்னது, ஒரு சர்க்கிள் தான். இப்போ நிறைய பேர் இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிறதுனால தான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவர்களால் தைரியமாக என்ன பண்ண முடியல, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு அவர்களால் சாட்சியாக நிற்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கும் அதற்காக சாட்சியாக இருப்பதற்கும் அவர்கள் வெட்கப்படுகிறது காரணம் என்னன்னா, இந்த கூஸ் தான், வாத்து மடைய. என்ன மடையாம, வாத்து மாதிரி மடையனா இருக்கிறானே தவிர இந்த சுவிசேஷத்திற்குள்ள இருக்கிற மேன்மை அவனுக்கு என்ன பண்ணுவதில்லை, அவனுக்கு புரிவதில்லை. அதனாலதான் இந்த புரிந்து கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமா சொல்றார், இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நான் என்ன பண்ணுவதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை. சரி, சுவிசேஷம்னா என்ன அப்படின்றது நமக்கு சாதாரணமா தெரியும். என்னது சுவிசேஷம்னா, ஆங்கிலத்தில் குட் நியூஸ், நற்செய்தி அப்படின்னு சொல்லுவோம். என்ன செய்தி அது, நற்செய்தி. எது நற்செய்தி, எது சுவிசேஷம், சுவிசேஷம் என்றால் என்ன, வசனத்தோடு உங்களை காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் 1 Corinthians 15:1-3 பாருங்கள். 1 Corinthians 15:1-3 பாருங்கள். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷம் என்றால் என்ன என்று இங்கு சொல்லுகிறார். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை, எதை சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் என்ன பண்ணிருங்க, நீங்கள் நிலைத்திருங்கள். எதை சொல்றேன்னு சொல்றாரு, ஏற்கனவே சுவிசேஷத்தை பத்தி சொல்லியிருக்கிற, மறுபடியும் சொல்றேன். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. சரி, சொல்றாரு, நான் உங்களுக்கு ஏற்கனவே பிரசங்கித்திருக்கிறேன், அதை நீங்கள் கை கொண்டால் நீங்கள் என்ன படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீங்க, யூ வில் பி கெட் சேவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காரியத்தில் இந்த 3வது வசனத்தில் சுவிசேஷம்னா என்னன்னு சொல்றாரு. என்னது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே நமது பாவங்களுக்காக மறித்து. சுவிசேஷம்னா என்னன்ற முதல் காரியம் சொல்றார், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே பாவங்களுக்காக என்ன பண்ணினார், அவர் மறித்து. சுவிசேஷம்னா என்ன, காஸ்பல் என்னன்னா, முதலாவது காரியம் நமக்காக பாவங்களுக்காக என்ன பண்ணினார், அவர் மறித்து, நம் பாவங்களுக்காக மறித்து. இரண்டாவது காரியம், அவர் அடக்கம் பண்ணப்பட்டு, என்ன பண்ணப்பட்டு, 4வது வசனம் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாளில் என்ன பண்ணினார், அவர் உயிர்த்தெழுந்தார். சுவிசேஷம்னா இது மூணு தான் சொல்றார். சுவிசேஷம்னா என்னது, நம் பாவங்களுக்காக கிறிஸ்து மறித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது அவர் உயிரோடு எழுந்தார். சுவிசேஷம்னா என்னது, என் பாவங்களுக்காக இயேசு மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இதுதான் சுவிசேஷம் சொல்றார். எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்பட வேண்டிய நற்செய்தி,
எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சுவிசேஷம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் சுவிசேஷம். இன்றைக்கு இந்த சுவிசேஷம்ன்ற பேர்ல வேற எதையோ போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பவுலோடைய காலத்துல அதை ஆரம்பிச்சிருச்சு, வேற எதையோ சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவரை கண்டிக்கிறார் பாருங்க. அதையும் பார்க்கலாம். கலாத்தியர் எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் 6-8 வசனங்களை பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் 6-8 வசனங்களை பாருங்கள். இங்கே அவர் ஒரு பொய்யான சுவிசேஷத்தை குறித்து, வேறு சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கிக்கிறார்கள் என்பதை அவர் கலாத்தியர் சபையை குறித்து அங்கு பேசுகிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் 6-8 வசனங்களை பாருங்கள். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்தை சொல்லுங்க. எது வேறொரு சுவிசேஷம்? 1 Corinthians 15:3-4 வசனங்கள் சொல்லுகிறது பாருங்க. அவர் நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இதை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அது என்னன்னு சொல்றேன் அங்க பாருங்க. வேறொரு சுவிசேஷத்தை உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்தை திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே பைபிள் என்ன கிடையாது? ஆமா, வேறொரு சுவிசேஷம் இல்லை என்றார். வேறொரு சுவிசேஷம்னா என்னது? நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இதை தவிர்த்து வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சரி, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலங்கப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்கள் என்று அல்லாமல் வேறல்ல. 8 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனையாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் எப்படிப்பட்ட கடவன்? அவன் சபிக்கப்பட்டிருக்க கடவன். வேதம் சொல்லுகிற இந்த சுவிசேஷத்தை தவிர்த்து, கொரிந்தியர் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்லுகிற சுவிசேஷம் என்றால், இயேசு என் பாவங்களுக்காக மரித்து என் பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு என்னை மறுபடியும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்பதற்காக அவர் உயிரோடு எழுந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இதை தவிர்த்து வேறு எதன் மூலமாக ரட்சிப்பு வரும், உனக்கு விடுதலை வரும், ஆசீர்வாதம் வரும், நீ அப்பதான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய் என்று இந்த மூன்றை தவிர்த்து வேற எதாவது சொன்னான். ஏன்னா கலாத்த சபையில் இது மூன்றை தவிர்த்து என்ன வேறு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்களா? யூ ஷுட் பி சர்க்கம்சேஷன், அதாவது நீங்கள் வந்து விருத்து சேதனம் பண்ண வேண்டும். என்ன பண்ண வேண்டும் நீங்கள்? ஆமாம், யூதர்கள்லாம் விருத்து சேதனம் பண்ணியிருப்பாங்க, நீங்களும் பண்ணியிருக்கணுன்றாங்க. அப்புறம் நீங்கள் வந்து இப்படிப்பட்ட உடையை தான் போடணும், இப்படிப்பட்ட முடியை தான் வச்சுருக்கணும், இந்த கலரில் தான் இருக்கணும், இந்த மாதிரி பல சட்டத்திட்டங்களை போட்டு இந்த உணவை தான் சாப்பிடணும், இந்த உணவை சாப்பிடக்கூடாது, இப்படிப்பட்ட பல சட்டத்திட்டங்களை போட்டு இப்படிலாம் இருந்தாதான் நீ ரட்சிக்கப்பட்டவன், இப்படிலாம் இருந்தாதான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், இப்படிலாம் இருந்தாதான் நீ தேவனுடைய பிள்ளை. என்ன பண்ண ஆரம்பிச்சாச்சாங்க? போதிக்க ஆரம்பிச்சாச்சு. ரட்சிப்பு என்பது சுவிசேஷத்தினால் வருகிறது. எதனால் வருகிறது? சுவிசேஷத்தினால் வருகிறது. அந்த சுவிசேஷம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் அடக்கம் பண்ணுதல், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இதை தவிர்த்துட்டு மற்ற மனிதன் ஏற்றின சட்டத்திட்டங்கள், மனிதன் ஏற்றின சில வழிபாடு முறைகள் மூலமாக நமக்கு ரட்சிப்பு என்பது என்ன பண்ணுவதில்லை, வருவதில்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அப்ப கலாத்து சபையில அப்படிப்பட்ட வேறொரு சுவிசேஷத்தை தான் என்ன பண்ணியாச்சாங்க? பிரசங்கம் பண்ணியாச்சு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இல்லை நான் ரோம திருச்சபைக்கு, ரோம்ல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, எந்த சுவிசேஷத்தை? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிற நற்செய்தியை, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண நான் என்ன படை? நான் வெட்கப்படேன். அது தேவ பலனா இருக்குதுன்றார். அடுத்த வார்த்தை அது எப்படி இருக்கிறது? அது ரோமர் 1:16 பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது எப்படி இருக்கிறது? அது தேவ பலனா இருக்கிறது. எப்படிப்பட்ட பலனா இருக்கிறது? அது பார்த்துதான் கவனிக்க போறோம். முதல்ல இந்த வெட்கப்படுவது குறித்து பார்த்துருக்குறோம். அடுத்தது அதுல சொல்லப்படுகிறது இந்த சுவிசேஷம், இந்த சுவிசேஷம் ரட்சிப்பை உண்டாக்குகிறது மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பு தேவ பலனா இருக்கிறது சொல்லுகிறார். யாருடைய பலன் அது? இந்த சுவிசேஷத்தின் மூலமாக தான் தேவ பலன் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுகிறது. அது என்ன தேவ பலன்? அந்த பலனை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த தேவ பலன் என்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில டியூனமிஸ் என்கிற வார்த்தையோட அதை சொல்றாங்க. டியூனமிஸ் அப்படின்னா வல்லமையின் என்ற அர்த்தம். வல்லமை என்றால் இந்த டியூனமிஸ் என்ற வார்த்தையில இருந்தா ஆங்கில வார்த்தைகள் வந்தது பாருங்க. டைனமிக், டைனமைட், டைனமோ, இந்த வார்த்தைகள் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. டைனமிக் அப்படின்னாலே வல்லமையான, பராக்கிரமான அப்படின்னு பார்ப்போம். நம்ம
இதுல இன்னொரு வார்த்தை ரொம்ப பிரபலமான வார்த்தை டைனமைட். டைனமைட்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த மலைகள் பெரிய பெரிய பாறைகள் இதெல்லாம் வெடி வச்சு தகர்க்கிறாங்களே, அந்த வெடி வச்சு தகர்த்துக்கு பேர் தான் என்னது டைனமைட்னு பேர். சரி, இப்ப சுவிசேஷம் என்பது அப்படிப்பட்ட டைனமைட்டா தான் இருக்குதுன்ற. சுவிசேஷம் என்பது தேவ பலனா இருக்குதுன்னு இருக்கு இல்லையா, அந்த தேவ பலனை டியூனமிஸ் என்ற கிரேக்க மொழியில் எப்படி வருகிறது என்றால் அது டைனமைட் போல இருக்கிறது. எப்படி இருக்கிறது அது, என்ன சொல்லுங்களா, இட் இஸ் அன் எக்ஸ்ப்ளோசிவ் பவர். எதையும் அது உருக்குலைத்து விடும், எதையும் அது சுக்குநூறாக்கி விடும், எதையும் அது தவிடு பொடியாக்கி விடும். பெரிய பெரிய மலைகள்லாம் எப்படி உடைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு இந்த டைனமைட் வச்சுதான், எப்படி வச்சுதான் உடைக்கிறாங்க, வெடி விபத்து அப்படிலாம் கேள்விப்படும் பாருங்க, அதுதான் டைனமைட்னு சொல்லுவாங்க. அந்த வெடியை வச்சு தான் அவங்க தகர்க்கிறது, உடைக்கிறது, தூள் தூள் ஆக்குறது. அவர் என்ன சொல்றாரு, தேவ பலனா இருக்கிறது, அதனால தான் நான் வெக்கப்படுறது இல்லை சுவிசேஷம் அப்படின்றார். அந்த சுவிசேஷத்துடைய வல்லமையை பற்றி அவர் பேசும்போது சொல்றாரு அது தேவ பலன்றார். தேவ பலனா அது டைனமைட் போல. மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் என்கிற ஒரு பெரிய கற்பாறை இருக்கலாம், சாபம் என்கிற கற்பாறை இருக்கலாம், பலவிதமான அவனுடைய பிறப்பின் மூலமாக உண்டாயிருக்கிற இந்த ஜாதி அது இதுன்னு பல விதமான தேவனை விட்டு பிரித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பிரிந்து இருக்கக்கூடிய, பிரித்து வைத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெரிய பெரிய கற்பாறைகள் இருக்கலாம். ஆனால் அந்த கற்பாறைகளை ஒன்றுமில்லாமல் சுக்கு போடைய சுக்கு நூறாய் உடைக்கக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்கிறது, தேவனுடைய சுவிசேஷத்திற்கு இருக்கிறது. எதுக்கு இருக்கிறது அதுக்கு, ஆமாம், அதனால தான் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பிரசங்கிக்கிறோம், ஏன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறோம், எதற்கு நாம் அதற்கு சாட்சியாக இருக்கிறோம் என்றால், காரணம் அந்த அப்படிப்பட்ட சுவிசேஷமே மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சாபங்களையும் பாவங்களையும் பெரிய பெரிய பாறை போல மலை போல இருக்கிற பிரச்சனைகளையும் சுக்குநூறாய் உடைக்கக்கூடிய தேவ பலனா இருக்கிறது. என்ன பலனா இருக்கிறது சொல்லுங்களேன். அதற்காக தான் சுவிசேஷத்தை நாம் அறிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு எடுத்து போகணும்ன்றார். நாம் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளும் போது அப்படிதான், தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள், தேவன் ஏற்றுக்கொள்ளாத காரியங்கள், புரியுதுங்களா இல்லையா, நம்முடைய வாழ்க்கையை சாபமாக இருந்த அந்த பாவங்கள் பலவிதமான காரியங்களை சுவிசேஷம் தான் என்ன பண்ணினது, அவைகளை தவிடு பொடியாக்கினது, சுக்கு நூறாயாக்கினது. சுவிசேஷத்தை ஒழுங்காக கேட்காத விசுவாசிகள், கேட்காத சபைகளில் அவர்கள் இருக்கும்பொழுது அவங்க எந்த வண்ணமாய் போனார்களோ அதே மலைகளோடு தான் என்ன பண்றாங்க அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரல, அவங்க வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியல, அவங்க வாழ்க்கையில் எந்த உயர்வையும் பார்க்க முடியறதில்ல, அவர் வாழ்க்கையில் எந்த தெய்வீக பலனையும் அவர்கள் பார்க்க முடிவதில்லை. ஏனென்றால் அங்கு வேறு ஒரு சுவிசேஷம் என்ன பண்ணப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது. வேறு சட்டத்திட்டங்களும் நியாய பிரமாணங்களும் இவைகளே போதித்து அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார்கள், அதன் மூலமாக ரட்சிப்பு வரும், அதன் மூலமாக வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும் பிரசங்கிக்கிறார்களே தவிர, இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் வெட்கப்படேன், அதுதான் எதுவாக இருக்கிறது, தேவ பலனாக இருக்கிறது. என்ன பலனா இருக்கிறது, ஆமா, இந்த சுவிசேஷத்தை எந்தெந்த மனுஷனுடைய வாழ்க்கையில, எந்த மனுஷனுடைய குடும்பத்துல, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அது கொண்டு போகிறோமோ அந்த சுவிசேஷத்தை நீங்க கொண்டு போகும் போது பார்க்கணும், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம், கஷ்டம், வியாதி, பயம், தோல்வி இவைகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிகிற டைனமைட் என்ன பண்றீங்க, நீங்க கொண்டு போறீங்க. எதை கொண்டு போறீங்க நீங்க, ஆமா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை எல்லா ஆசீர்வாதங்களையும் தடை பண்ணி வைத்திருக்கிற, அவனை பயத்தோடு கலக்கத்தோடு வைத்திருக்கிற அப்படிப்பட்ட கற்பாறையை உடைக்கிற வல்லமை எதிர்கொண்டு சுவிசேஷத்திற்கு மாத்திரம்தான் உண்டு. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா, இட் இஸ் அன் எக்ஸ்ப்ளோசிவ் பவர், இட் கேன் கிரஷ் எவ்ரிதிங். அது ஒரு வெடிக்கிற அபார சக்தி சுவிசேஷம். அதனாலதான் எந்த பாவத்தில் இருந்தாலும், எந்த சாபத்தில் இருந்தாலும், இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களில் இருந்தாலும் இந்த சுவிசேஷத்தை ஒழுங்காக கேட்டுட்டானா, அவனுக்குள்ள தேவனுடைய பலன் அவனை வேறு விதமாக என்ன பண்ணுகிறது, மாற்றுகிறது, அவனை விடுதலையாக்குகிறது, அவன் கண்ணீர்களை துடைக்கிறது, அவன் பயத்தை அகற்றி சந்தோஷத்தை அவனுக்குள்ளே உருவாக்குகிறது. ஏன்னா சுவிசேஷம் தான் எதுவாக இருக்கிறது, அங்கே தேவனுடைய பலனாய் அங்கே இருக்கிறது. சரி, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சுவிசேஷத்தை எங்கே தேவ பலனாக இருக்கிறதுன்னு கொண்டு போகிறான்னா ரோம் பட்டணத்தில். அதை கொஞ்சம் கவனிக்கணும். ரோம் பட்டணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு பட்டணம் பவுலின் நாட்களில். ஏன்னா பழமொழி அன்றைக்கு இருந்தது, ஆல் ரோட் லீட்ஸ் டு ரோம் சொல்லிட்டு. அதாவது ரோம்ல நல்ல நல்ல சாலைகள் போடப்பட்டிருந்தபடினாலே அங்கேதான் பெரிய பெரிய வியாபாரங்கள் நடக்கும். அவர்கள் வியாபாரத்திலும் பொருளாதாரத்திலும் மற்ற அரசாங்க நிலையில கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கும்பொழுதே எருசலேமை யார் தான் ஆண்டு கொண்டிருந்தது, ரோமர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து குற்றவாளியாக நிற்கும் போது கூட யாருக்கு முன்னாடி தான் கொண்டு போய் நிற்க வைக்கப்பட்டார், பிலாத்து என்கிற ரோம கவர்னர் கிட்ட தான் கொண்டு போய் நிற்க வைக்கப்பட்டார்.
அதனால அந்த ரோம் பட்டணம் என்பது அந்த காலத்துல மிகப்பெரிய பட்டணமாக மிக பெருமை வாய்ந்த பட்டணமா இருந்தபடினாலே அவர்களுக்கு இந்த சுவிசேஷம் இந்த இயேசு கிறிஸ்து இவருடைய பிறப்பு இவருடைய வளர்ப்பு இதெல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கிறது இழிவாய் ஏளனமாய் அவர்கள் நினைத்தார்கள் எப்படி நினைச்சாருங்க அவங்க இழிவாய் ஏளனமா நினைச்சாங்க இந்த தான் இயேசு நாங்க எவ்வளவு பெரிய ஊர்ல இருக்கிறோம் எவ்வளவு பெரிய நாட்டுல இருக்கிறோம் நாங்க எவ்வளவு பெருமை வாய்ந்த இடங்களில் இருக்கிறோம் நீங்க ஏதோ ஒரு சிறிய கிராமத்துல பெத்லகேம் ஊர்ல பிறந்த ஒரு இயேசுவை பத்தி கொண்டாந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அவர் மரிச்சாரா அவர் ரத்தம் சிந்தினாரா அவர் உயிர் துழந்தாரா இதெல்லாம் கொண்டாந்து எங்களுக்கு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நாங்க நல்லா தானே இருக்கிறோம் நாங்க எப்படி இருக்கிறோம் நாங்க நல்லா தானே இருக்கிறோம் எங்களை விட இயேசு ரொம்ப தாழ்ந்த நிலையில தான் இருந்திருக்கிறாரு அவருடைய மரணம் ரொம்ப கொடூரமானவா இருக்குது ஹலோ அப்படிதான் பேசினாங்களாம் பாருங்க அப்படிதானே இருந்தது ரெண்டு கல்லர்கள் மத்தியிலே அவரும் ஒரு கல்லறை போல என்ன பண்ணப்பட்டார் அவர் அடிக்கப்பட்டு தொங்க விடப்பட்டார் அல்லவா அவரையே அவரால் காப்பாத்திக்க முடியல அப்படிப்பட்டவருடைய சுவிசேஷத்தை எங்க ஊர்ல கொண்டாந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா ஆமா இன்றைக்கும் வளர்ந்த நாடுகள் என்று சொல்லுகிற நாடுகளிலே சுவிசேஷம் என்பது என்ன பண்ண முடியலாங்க அவ்வளவு எளிதாய் கொண்டு போக முடியவில்லை புரியுதுங்களா இல்லையா ஆமா நீங்க சத்தியத்தை பேசுற பிரசங்கியார்களா இருந்தா வெளிநாடுகளுக்கு அழைக்கும் போது அவர்கள் வைக்கக்கூடிய பல ரெக்வஸ்ட்ல ஒரு ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா எங்க சபைக்கு வரும்போது பாவம்ன்ற வார்த்தை என்ன பண்ணாதீங்க நீங்க உபயோகப்படுத்தாதீங்க டோன்ட் யூஸ் த வேர்ட் சின் ஏன்னா நீங்க பாவம் சொன்னா எங்க சபையில வரவங்க கோச்சுப்பாங்க ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப நாகரிகமான மக்கள் இந்த பாவம் அதெல்லாம் அவங்க நம்புறது இல்லை பாவத்திற்கு பதில் நீங்க ஆல்டர்னேட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆல்டர்னேட்டிவ் வேர்டு வந்து பலவீனம் என்னவா அது பாவம்னா பாவம் தான் அதை வந்து எப்படி பலவீனம் நீங்க சொல்ல முடியும் ஆனால் அப்படிதான் சொல்லி கூப்பிடுவாங்க மேக்சிமம் வெளிநாட்டில் போய் பிரசங்கம் பண்ணணும்னா அதுதான் அங்கே அவங்க அவர்கள் வைக்கிற பல இதில் கட்டளையில் இதுவும் ஒரு கட்டளை நீங்கள் வந்து எங்கள் சபைக்கு பிரசங்கம் பண்ணணும்னா யூ ஷுட் நாட் ஸ்பீக் அபவுட் சின் பாவத்தை குறித்து என்ன பண்ணாதீங்க நீங்கள் பேசாதீங்க பாவத்தை குறித்து சொல்லாதீங்க புரியுதுங்களா இல்லையா அந்த மாதிரிலாம் சொல்லி தான் கூப்பிடுவாங்களே ஏன்னா இவர்கள்லாம் ரொம்ப வளர்ந்தவர்களாம் ரொம்ப படித்தவர்களாம் ரொம்ப நாகரிகமானவர்களாம் அதனால இந்த பாவம் இதெல்லாம் என்ன பண்றது இல்லையா அவர்கள் நம்புவதில் ஆனா சர்ச்சில் தான் இருக்கிறாங்க எங்க தான் இருக்கிறாங்க அவங்க சபையில தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் பாருங்க இந்த ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற அனைத்து தேசங்களும் அப்படிதான் ஸ்வீடன் ஒரு தேசம் இருக்குது பாருங்க ரொம்ப செழிப்பான தேசம் எல்லா வளங்களும் எல்லா செழிப்பும் உள்ளடக்கிய தேசம் ஆனா அந்த தேசம் இதுல திரும்ப முதலா இது இருக்கிறது அது சூசைட்ல இதுல தற்கொலை பண்ணுவதில் ஸ்வீடன் தேசம் தான் முதலாவது இடத்தை பிடிக்கிறது அது ஒன்றும் தரித்திரமான தேசமோ ஏழை தேசமோ இல்லை ரொம்ப செழிப்பான தேசம் ஸ்வீடன் தேசம் எல்லா அறிவும் இருக்குது எல்லா வசதிகள் நல்ல மருத்துவத்துறையில் நல்லா வளர்ந்துருக்கிறாங்க எல்லா வசதிகளும் இருக்குது ஆனால் எல்லா வசதிகளும் இருந்து ஏன் அந்த வித அந்த காரியத்தில் சூசைட் பண்ணுறதுல செத்து போகிறதுல முதல் இடத்துல இருக்கிறார்கள் என்றால் இது மனுஷனுக்குள்ளே இருக்கிற வேற ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை தான் சுவிசேஷம் தீர்க்கிறது இப்போ இவங்க எதை வெறுக்கிறாங்கன்னா சுவிசேஷத்தை என்ன பண்றதில்ல இவர்கள் ஏற்றுக்கொள்வதில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பணம் படிப்பு அறிவு இது போதுமானது இதை வச்சு வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு பார்க்குறாங்க ஆமாம் பணத்தை வச்சு உங்களால் வீடு வாங்க முடியும் பணத்தை வச்சு சில பொருட்களை வாங்க முடியும் பணத்தை வச்சு பல காரியங்களை இந்த உலகத்தால் சாதிக்க முடியும் ஆனால் அவைகளால் நிறைவான வாழ்க்கை என்ன பண்ண முடியாது உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா இல்லையா ஒரு பிரபலமான மருத்துவரை தான் செஞ்சாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன் பாருங்கள் பேப்பர்லாம் வந்திருந்தது அவங்கள பற்றி ஹஸ்பண்டும் ஒரு டாக்டர் இவங்களும் ஒரு டாக்டர் ரெண்டு அருமையான பிள்ளைகள் இருந்தாங்க நல்ல வசதி நல்ல பணம் நல்ல ரெண்டு மூணு மாடி வீடு கட்டியிருந்தாங்க எல்லா வசதிகளும் இருந்தது அந்த அம்மா சாகிறதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதி வைக்கிறது பாருங்க எல்லாமே வீட்டில் அன்பான கணவன் அன்பான பிள்ளைகள் அன்பான மாமனார் மாமியார் எல்லாமே அன்பாக தான் இருக்கிறாங்க ஆனாலும் எனக்குள்ளே ஒரு வெறுமை என்ன பண்ணி கொண்டே இருக்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது அதனால் அதுக்கு தீர்வு என்னன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியல பணத்தை வச்சோ மற்ற எந்த காரியங்களை வச்சோ எனக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியல அதனால் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்றேன்னு முடிச்சுக்கிச்சு அந்த அம்மா காரணம் என்னன்னா எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் சுவிசேஷம் இல்லாமல் நிறைவான வாழ்க்கை என்ன பண்ண முடியாது வாழ முடியாது அது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த சுவிசேஷம் தான் ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையும் நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு நேரம் என்ன பண்ணுகிறது கொண்டு போகிறது அதனாலதான் இன்னைக்கு இந்த அமெரிக்க தேசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்களே மூன்று கல்யாணம் டைவர்ஸ்ல முடியுதுன்றாங்க எத்தனை கல்யாணம் நாலு பேர் கல்யாணம் பண்ணால் மூணு பேர் டைவர்ஸ் அந்த மாதிரி ஊர்ல இருந்ததுன்னா நிச்சயமா கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் ஹலோ எப்படி இருக்குது பாருங்க நான்குல மூணு பேர் டைவர்ஸ்னா அப்புறம் என்ன இருந்தது அங்க இருக்கிற பிள்ளைங்களுடைய நிலைமை எவ்வளவு கொடுமை தெரியுமா அந்த பிள்ளைங்களாம் வந்து படிப்பாங்க பாருங்க அங்கங்க அந்த ஹாஸ்டல் அங்கெல்லாம் படிக்கும் போது அங்கெல்லாம் இங்க இங்க இங்கெல்லாம் எப்படின்னா தினமும் போயிட்டு வந்துடுறாங்க பிள்ளைங்க அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாரம் முழுதும் அங்க இருப்பாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க
இதில் என்ன கூடுமானம், இப்போ நம்ம பிள்ளைங்களாம் கிளம்பி நேராக பண்ணுது, நான் வரேன்னு வந்துடும். ஃபாரின்ல அப்படி இருக்க முடியாது, ஃபோன் பண்ணி கேட்கணும். ஏன்னா அம்மா அப்பாவும் டைவர்ஸ் பண்ணி வேறு வேறு ஆளோட இருப்பாங்க. அம்மா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்பா என்ன பண்ணியிருப்பார், இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பார். பாவம் இந்த பிள்ளை ஃபோன் பண்ணி கேட்கணும் அம்மாகிட்ட, அம்மா நான் வரட்டுமா? ஏன்ப்பா அப்படி கேட்குறேன்னா, எங்கள் அம்மா வர சொல்லுவாங்க, ஆனால் அவரை இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க ஒத்துப்பாரான்னு தெரியாது. எவ்வளோ கொடுறோம் பாருங்கள். அவங்க இல்லைப்பா இந்த வாரம் நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அப்படி தட்டி கழிச்சிட்டாங்கன்னா அடுத்தது அப்பாவுக்கு ஃபோன் பண்ணோம், அப்பா நான் வரலாமா அப்படின்னு கேட்டால் அவர் வந்து யாருக்கிட்ட கேட்கணும், எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரோ அந்த பெண்ணுக்கிட்ட கேட்கணும். இது மாதிரி ரெண்டு மூணு நாலு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குதாங்க, போய்கிட்டே இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்தாதான் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண்ணுன்ட்டு எடா கூடமாக எல்லா இடங்களிலும் போக ஆரம்பிக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் சுவிசேஷத்தை மறுக்கிறார்கள். எதை மறுக்கிறார்கள் அவர்கள்? They don't like to accept the gospel of Jesus Christ. இயேசுவின் சுவிசேஷத்தில் உண்டாயிருக்கிற அந்த மேன்மையை, அந்த மகத்துவத்தை, அந்த மகிமையை ஏற்றுக்கொள்ள அவர்கள் என்ன பண்ணுவதில்லை, விரும்புவதில்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்குது, எங்களுக்கு திறமை இருக்குது, அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, நாங்கள் வளர்ந்தவர்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் சிறந்தவர்கள், நாங்கள் நாகரிகத்தில் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த உலக பெருமை அவர்களை இந்த சுவிசேஷத்துக்கு எதிராக என்ன பண்ண வைக்கிறது, அவர்களை எதிர்த்து நிற்க வைக்குது. ஆனால் அவங்க வீடுகளை பாருங்கள், வெளியே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், அவர்கள் வேலை செய்கிற இடங்களை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா அவுட்வேர்ட்லி இட் இஸ் சூப்பர், வெளியரங்கமாக எப்படி இருக்குது அது, ரொம்ப அழகான தோட்டத்தோடு, ஐயோ இப்படி இல்லவா வாணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா இப்படிப்பட்ட கொலாப்ஸ் தான், இப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ள அப்படிப்பட்ட சிதைவு, தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள அப்படிப்பட்ட சிதைவு, குடும்பத்தை பாவம் என்பது முழுமையாக அது அழித்திருக்கும். பெரிய வீடு இருக்கும், அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒத்தாள் உட்காந்துருப்பார். வெளிநாடெலாம் விட்டுருவோம், நம்ம நாடு, ஹலோ நம்ம நாடு மட்டும் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்குதுன்றீங்க. இதுவும் அந்த கட்டத்துக்கு தான் போய்கிட்டு இருக்குது. வெஸ்டர்ன் லைஃப், வெஸ்டர்ன் லைஃப்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நல்ல காரியங்களும் இருக்குது, அந்த நல்ல காரியங்கள்லாம் அவங்க எடுத்துக்கொள்ளாமல் வெஸ்டர்ன் லைஃப்ன்ற பேரில் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் குடும்பத்துக்குள்ள, தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள, எல்லாத்துக்குள்ளேயும் பலவிதமான கொலாப்ஸ், பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன், பலவிதமான டிஸ்ட்ராய்னஸ் எல்லாமே கொண்டாந்தாச்சு, எல்லா அழிவும் நாச மோசத்தையும் கொண்டாந்தாச்சு. ஏன்னால் இவர்கள் எதிர்க்க எதிர்த்து நிற்கிறார்கள், இவர்கள் சுவிசேஷத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். ஏன்னா இந்த சுவிசேஷம் தான் ஒவ்வொரு மனுஷனுடைய தெய்வ பலனா இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா இல்லையா? அப்ப இந்த சுவிசேஷத்தை அவர்கள் தடுத்து விடுகிற மணி, ஏன் எதுக்காக தடுக்கிறாங்களோ, என்கிட்ட பணம் இருக்குதுங்க, எனக்கு நல்ல அறிவு இருக்குதுங்க, எனக்கு நல்ல திறமை இருக்குதுங்க, ஏன் அறிவுல சொல்லும் போது இந்த இயேசுவையினால ஏற்றுக்கொள்ள முடியல, அவருடைய சுவிசேஷத்தை நான் அங்கீகரிக்க போறதில்லை. ஹலோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா இல்லை? ஏன்னா நாங்கள் நாகரிகமானவர்கள், நாங்கள் எப்படி நீங்கள் சொல்லுகிற சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை, மரித்த இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் எப்படி நம்புவது? அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அதனால தான் அவர்கள் என்ன பண்ணுவதில்லை, அவர்கள் தேவ பலனை நம்பாமல் அதற்கு எதிர்த்து நிற்பதனால தான் பணத்தில் பெரிய ஆட்களாக இருக்கலாம், படிப்பில் பெரிய ஆட்களாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில பலனற்றவர்களாய், பலன் குன்றி போனவர்களாய், தோல்வி அடைந்தவர்களாய், விரக்தி அடைந்தவர்களாய், வாழ முடியாதவர்களாய் என்ன பண்ணுகிறார்கள் அவர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இது தேவ பலனா இருக்கிறது. என்ன பலனா இருக்கிறது? நம்ம நல்ல குடும்பத்துல வாழறோம், நல்ல பிள்ளைகள் பெறுறோம், நம்ம பிள்ளைகளோட அன்போடு ஐக்கியத்தோடு இருக்கிறோம், குடும்பத்தோடு இருக்கிறோம், சபையோடு இருக்கிறோம், இது எல்லாமே இருக்கிறோம்னா இது என்ன பலனா இருக்கிறது? இது சுவிசேஷத்தின் மூலமாய் வந்த தேவ பலனாய் அது இருக்கிறது. ரோமர் 1:16 பாருங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரையிலும் பின்பு கிரேக்கரையிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. எதுக்காக ரட்சிப்பு? அதுதான் பார்க்க போறோம், எது உண்டாவதற்கு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தையை தான் கவனிக்கணும் பாருங்க. இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா ஜோசோ அப்படின்ற ஒரு வார்த்தையோடு சொல்லப்படுகிறது. சோசோ இல்ல, SOSO இல்ல, SOZO சொல்லலாம் ஆங்கிலத்துல சொன்னா சோசோ. ஸோ இந்த ஜோசோ அப்படின்னா என்ன வார்த்தை? இப்போ ரட்சிப்பு நம்ம தமிழ் வேதாகமத்தில் படிக்கிறோம், இதே நீங்கள் கிரேக்க வேதாகமத்தில் படிக்கிறீங்கன்னா இந்த ரட்சிப்பு என்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜோசோன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சோசோன்ற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் அப்படின்னு இருக்கிறது, அதாவது எல்லாமே அதற்குள் அடங்கி இருக்கிறது என்ற அர்த்தம். ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்? அதற்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்கிறது. சோசோனா தான், சோசோனா என்னது? ரட்சிப்பு என்றால் அதற்குள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்ற அர்த்தம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா அப்படின்னா அர்த்தம் எல்லாமே அதற்குள் அடங்கி இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூசிவ், ஆல் இஸ் இன்க்ளூசிவ். எதெல்லாம் அடங்கி இருக்கிறது அதுக்கும் லிஸ்ட் இருக்குது. எதெல்லாம் அடங்கி இருக்கிறதா? பாதுகாப்பு, நிறைவு, சுகம், அதுக்கப்புறம் விடுதலை, அதுக்கப்புறம் புதிதாக்கப்படுதல்,
சந்தோஷம் சமாதானம் இவைகளெல்லாம் அதற்குள் ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தைக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறது அடங்கியிருக்கிறது என்ற அர்த்தம் எல்லாம் அடங்கியிருக்கிறதுன்னு அர்த்தம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுறது புரியுதா இல்லையா அது விசுவாசிக்கிறவன் எவனுக்கோ அவனுக்கு எல்லாம் அடங்கியிருக்கிறதுன்னு தான் கிரேக்க மொழியில் சொல்லப்படுகிற வார்த்தை ஜோசோன்ற வார்த்தை ரட்சிப்பு ரட்சிப்புனா எல்லா நன்மைகளும் அதற்குள்ள அடங்கியிருக்கிறது விடுதலை சமாதானம் சந்தோஷம் சுகம் பாதுகாப்பு இது எல்லாமே ரட்சிப்புக்குள்ள என்ன பண்ணிருக்கிறது அடங்கியிருக்கிறது. அப்ப ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கிற மனுஷன் சாபத்தில் இருக்கிற மனுஷன் ஏன் அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்டால் தான் அவன் வாழ்க்கையிலே அவன் விடுதலையை சமாதானத்தை சந்தோஷத்தை அவன் என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த மனுஷனுக்கு புரியுது பாருங்க சாபம் ஒன்று இருக்குது பாவம் ஒன்று இருக்குது புரியுது ஆனால் அதற்கு அவன் வழியை தேர்ந்து கொள்றான் பாருங்க. இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆவதற்கு மனுஷனாய் யோசித்து மனுஷனாய் கற்றுக்கொண்டு சில வழிகள் அவன் தெரிந்து கொள்கிற வழிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையானதா இருக்கிறது. எப்படி இருக்கிறது பாவத்திலிருந்து விமோசனம் பெறறதுக்கு அவன் மண்ட சேட்டெல்லாம் ரொம்ப வேடிக்கையானதா இருக்கிறது. உலக மக்களை பார்த்தா தெரியும் நீங்களும் அந்த பேக்ரவுண்ட்ல தான் வந்திருப்பீங்க. பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு அவர்கள் செய்கிற காரியங்கள்லாம் பாருங்க எப்படிப்பட்டதா இருக்கிறது வேடிக்கை மிகுந்ததா இருக்கிறது. மலையில் ஏறதா அங்கு இது நான் சொல்ல வேண்டியதில்லை அதிகமாக உங்களுக்கு எல்லாமே தெரியும். சுயமாக அவர்களாகவே பார்க்கிறார்கள் ரட்சிப்புனா தான் நான் சேவ் நான் பாதுகாக்கப்படுவதற்கு நான் எல்லா நன்மையும் பெற்று அனுபவிப்பதற்கு என் வாழ்க்கையில எல்லாம் நல்லா நடக்கிறதுக்கு அதான் ரட்சிப்பு. அது பண்ணுவதற்கு நான் என்ன பண்றேன் நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக பார்க்கிறேன் சாபத்திலிருந்து விடுதலையாக பார்க்கிறேன்னு சொல்லிட்டு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு அவனாகவே சில முயற்சிகளை அவனாகவே சில காரியங்களை என்ன பண்ணுகிறான் அவன் பின்தொடர்ந்து போயிட்டு கடைசியா அது எங்கதான் கொண்டு போய் முடிக்குது அவனை பலவீனத்திலும் பிரச்சனையிலும் அந்த பாவத்திற்கு முடிவே இல்லாத காரியத்துல தான் நான் கொண்டு போய் விடுகிறது அவனை கொண்டு போய் இக்கட்டான சூழ்நிலையில போய் நிறுத்திடுது அவனை. ஹலோ நான் இங்கிருந்தே பார்ப்பேன் பாருங்க சில நேரங்களில் இந்த ரோடு பக்கமா பக்கத்து வீடு வந்ததுனால தெரியல இப்ப ரோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் இந்த ஒரு ஒரு சீசனில் ரொம்ப வயசானவங்களாம் இந்த மஞ்சள் கலர் துணியை போட்டுக்கிட்டு தலை மேலே பெரிய வெயிட்டை வச்சுக்கிட்டு சைடில் ஒரு பேகை மாட்டிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அந்த போய்கிட்டே இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலமாக போவாங்க. நான் நைட்டில் 3 மணிக்கு திடீர்னு எழுந்து வந்தாலும் போய்கிட்டு இருப்பாங்க. என்னடா இது அப்படியே ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் 100 பேர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க நடந்தே தான் போவாங்க. அப்போ யூஸ்வலாக அதெல்லாம் பொதுவாக வெளியெல்லாம் எங்கேயும் பேச மாட்டேன் கேட்கவும் மாட்டேன் நமக்குன்னு சில ஆளுங்க இருப்பாங்க எப்பவுமே. அப்போ நான் ரெகுலராக ஒரு கடையில் போய் பேல்பூரி சாப்பிடுவோம் அவர்கிட்ட ஒரு நாள் விசாரித்தேன் அங்கேயும் போய்கிட்டு இருந்தது ஒரு குரூப்பு. நான் கேட்டேன் இதேமாரி அடிக்கடி நைட்லலாம் கூட பார்க்குறேனே போயிட்டே இருக்கிறாங்களே எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் அவர் விளக்கம் சொன்னார் பாருங்க. அந்த விளக்கம் அதுதான் அவங்க நல்லதை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க நேர்த்தி கடனை முடிக்கிறதுக்கு அதை பண்றதுக்கு இதை பண்றது மொத்தம் ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா ரட்சிப்பு. என்னது அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கால்நடையா பாத யாத்திரையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நம்பிக்கையின் அடிப்படையிலே பாவம் கஷ்டப்பட்டு வயசானவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு பாருங்க வருஷம் வருஷம் இப்படிதான் போயிட்டு இருப்பாங்க. ஹலோ எப்படி வருஷம் வருஷம் இப்படிதான் போயிட்டே இருப்பாங்க அது முடிவே கிடையாது அதுக்கு நிறைவே கிடையாது. இந்த வருஷம் போனாலும் திருப்பி அடுத்த வருஷம் தான் பண்ணி ஆகணும் அவங்க போய் தான் அவனு சாகிற வரைக்கும் அப்படிதான் போய்கிட்டே இருப்பாங்க நல்லா இருக்கிற வரைக்கும் அவங்க போய்கிட்டே இருப்பாங்கன்றாங்க. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் பாருங்க. ஆண்டவர் இப்போ நம்மளை அப்படிலாம் வைக்கலையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் எத்தனை மலை ஏறினீங்க எத்தனை கிலோமீட்டர் நடந்தீங்க. அன்னைக்கு ஒருத்தர் பேசலாம் இருக்கணும் கிறிஸ்தவமும் மற்ற மதங்களும் வேறல்ல எல்லாமே ஒன்று தான். நாம் செய்கிற நேர்த்தி கடனை போல தான் அவர்களும் செய்கிறார்கள். நாமும் முடிய கொடுக்குறோம் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் முடிய கொடுக்குறாங்கன்றார். நம்ப எங்கடா முடிய கொடுத்தோம் அவர் சொல்கிறார் முடிய என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த பக்கம் ஏதோ ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச்சை சொல்லி அந்த சர்ச்சில் என்ன பண்ணுறாங்களா நேர்த்தி கடன் பண்ணி முடிய கொடுக்குறாங்களாம். ஆமாம் ஆவிக்குரிய விசுவாசின்னு முடிய கொடுத்துட்டு தான் இருக்கிறான். அவன் சபைக்கெல்லாம் ஆவிக்குரிய சபையெல்லாம் போனீங்கன்னு அவங்களும் சொல்லுவான் முடிய இவ்வளோன்ட்டு தான் இருக்கணும் முடிய கொடுக்கணும். நீங்கள் யூ கோயிங் டு சர்ச் யூ வாண்ட் டு த சில்ட்ரன் ஆஃப் காட் யூ ஹேவ் டு கட் யுவர் ஹேர் திஸ் மச். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும்னா அவங்க உபதேசம் என்னது அதான் வேறு சுவிசேஷம் எப்படி இருக்கணும் முடி இவ்வளோண்டு இருக்கணும் அவன் சொல்கிறது கரெக்டு தான். அப்புறம் அவர் சொல்கிறார் பாருங்கள் பாத யாத்திரை தான் நம்மளாம் போவோங்க அவங்களாம் முட்டி போட்டுக்கிட்டே போவாங்களாம். பேப்பர்லேயே ஒரு வாட்டி பார்த்தேன் நான் இந்த ரோமன் கேத்தலிக் சர்ச் இந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்கிறேன் அது பேர்லாம் சொல்ல விரும்பலை. அந்த கடன் தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்களா அவங்க முட்டி போட்டுக்கிட்டே போகிறாங்களாம். நம்ம ஆளுங்க நல்லா இருக்குது வாங்கினா வரதில்லை. ஹலோ புரியுதா இல்லையா இங்கேருந்து முட்டி போட்டுக்கிட்டே அது எங்கேருந்து வேணால் போகிறேன்றாங்க. ஆந்திராலேருந்து வராங்கன்றாங்க தமிழ்நாட்டில் இந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கு போகிறேன்றாங்க முட்டி போட்டுக்கிட்டே. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அதெல்லாம்.
எதுக்குனா இந்த ஒற்றை காரியத்துக்கு தான், ரட்சிப்பு என்கிற ஒற்றை காரியத்திற்கு மனுஷன் அவ்வளவு முயற்சி எடுக்கிறான், அவ்வளவு முயற்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அதில் அவன் அந்த முயற்சி வெற்றி பெறுமானா, நிச்சயமா என்ன பண்ணாது, வெற்றி பெறாது, தோல்வியில் தான் முடியும். அது வழி அல்ல, ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் சுவிசேஷம் மாத்திரமே வழியா இருக்கிறதே தவிர அதை தவிர்த்து வேற எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியால ஒரு புரோஜனமும் இல்லை. பேலன் வீணனா மாற வேண்டியதான், பிரச்சனைக்குள்ளாக வேண்டியதான், எந்த விடுதலையும் சமாதானமும் வராது, விரக்தி மனநிலைமைக்கு போயிட வேண்டியதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? ஏன்னா பாவம்ன்றது அவ்வளவு பெரிய காரியம். பெரிய ஒலிம்பிக் வீரரா, நீச்சல் வீரரா இருக்கலாம், ஒலிம்பிக்ல நிறைய கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாருங்கன்னு சொல்லலாம். அவரை கொண்டு போய் நடு சமுத்திரத்துல கொண்டு போய் விட்டீங்கன்னா, நடு கடலை கொண்டு போய் விட்டீங்கன்னா அவரால் வர முடியுமா? இல்லைங்க. அவர் நீச்சலில் பெரிய வீரருங்க, நிறைய தங்கப்பதங்கள்லாம் வாங்கியிருக்கிறார். வாங்கிட்டு இருக்கிறோம், கடல் நடுவில் கொண்டு போய் விட்டு வரோம், வர முடியுமா அவரால்? வர முடியாது. நடுக்கடலில் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். பாபம் என்பது அப்படிப்பட்ட ஒரு சக்தி தான், அது ஒரு அபார சக்தி மாதிரி, ஒரு கடல் மாதிரி. மனுஷனை நடுக்கடலை பிசாசு என்ன பண்ணியிருக்கலாம், கொண்டு வந்து விட்டுருக்கிறான். மனுஷனா முயற்சி போனால் நிச்சயமா என்ன பண்ண முடியாது, பாவத்திலிருந்து அவன் என்ன வேலை செஞ்சாலும் விடுதலையாக முடியாது. நீச்சல் அடிச்சு கடைசியா வீணாதான் போகணும். ஒரு பலனும் இருக்காதுங்க, விரக்தி தான் அடையும் வாழ்க்கை, வீணாதான் போகும் நாட்கள் எல்லாமே. அதனால்தான் இயேசு நமக்கு உதவி செய்கிறவரா என்ன பண்ணினாரங்க வந்தார். ஏன்னா நம்ம என்னதான் நீச்சல் அடிச்சாலும் அந்த நடுக்கடல இருந்து வர முடியாதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம அதை புரிந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்கிற இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு என்ன பண்ணுவதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை. ஏன்னா அதுதான் ரட்சிப்பை உண்டாக்குதுன்றார். அதுதான் என்ன பண்ணுது, நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற மனுஷனை விடுதலையாக்கி என்ன பண்ணுகிறது, அவனை கொண்டு வருகிறது. சரி, இந்த ரட்சிப்பை பார்த்தீங்கன்னா மூன்று விதமாக பார்க்கணும், த்ரீ டென்ஸ்ல அதை பார்க்கணும், மூன்று டென்ஸ்ல பார்க்கணும். ஒன்று வந்து பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர், அதாவது கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்பு. ரட்சிப்பு என்ன பண்ணணும், இப்ப மூன்று காலங்களாய் பார்க்க வேண்டும். எத்தனை காலங்களாய் பார்க்க வேண்டும், மூன்று காலங்களாய் ரட்சிப்பை பார்க்கணும். பாருங்க, வேதம் நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. அதனாலதான் ரட்சிக்கப்படுவதற்கு தெய்வ பலனாக இருக்குதுன்னு பிரசங்கம் பண்றாரு. அப்ப ரட்சிப்பை மூன்று காலங்களாய் இருக்குதுன்ற, அதுல முதல் காலம் கடந்த காலத்தை குறித்த ரட்சிப்பு. கடந்த கால ரட்சிப்பு நமக்கு எப்படி உண்டாச்சுன்றது கவனிக்கணும் பாருங்க. என்னது கடந்த கால ரட்சிப்புனா என்ன, பாஸ்ட் சால்வேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சேவ்ட் ஃப்ரம் த பெனாலிட்டி ஆஃப் பாஸ்ட் சின். நம்முடைய கடந்த கால பாவத்தில் இருக்கிற அந்த ஆக்கினையை அல்லது பெனாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஃபைன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, என்ன பண்ணணும், பாவத்திற்குரிய தண்டனையை நீங்க செலுத்த வேண்டும். இப்ப பாஸ்ட் சால்வேஷன், அதாவது கடந்த கால ரட்சிப்பு என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பாவத்திற்குரிய தண்டனையில் இருந்து என்ன பண்ணிருக்கிறது, ரட்சிக்கப்பட வைத்திருக்கிறது. பாஸ்ட் சால்வேஷன் அதுதான், ரட்சிப்பை மூன்று காலங்களாய் பார்க்க வேண்டும். கடந்த கால ரட்சிப்பு என்பது என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய கடந்த கால ரட்சிப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் மீது சுமத்தப்பட்டிருந்த அந்த பாவ கடன்கள் அகற்றப்பட்டு அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டதுனால இப்பொழுது நான் பாவ கடன் அற்றவனாய், பாவத்திற்குரிய ஆக்கினை தீர்ப்பாற்றவனாய் என்ன பண்ணுகிறேன், நான் இருக்கிறேன். அதுதான் பாஸ்ட் சால்வேஷன். அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் 53 அதிகாரம் 5 வசனத்தை பாருங்க. ஏசியா 53:5 பாருங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் என்ன பண்ணினது, வந்தது. பாஸ்ட் சால்வேஷனை பத்தி பேசுறார். கடந்த கால ரட்சிப்பு எப்படி நமக்கு உண்டானது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டு, நம் அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் என்ன பண்ணினார், ஆக்கினையை அவர் சுமந்து கொண்டார். அதான் கடந்த கால ரட்சிப்பு. ஒவ்வொரு விசுவாசிக்கும் கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்பு இருக்குது. மூன்று விதமான ரட்சிப்பு. எத்தனை விதமான ரட்சிப்பு, ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து கொள்ள வேண்டும், மூன்று விதமான ரட்சிப்பு உங்களுக்கு உண்டு. அதுல முதல் ரட்சிப்பு கடந்த கால ரட்சிப்பு. கடந்த கால ரட்சிப்பு என்பது உங்கள் பாவங்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய அந்த தண்டனையை, நீங்கள் செலுத்த வேண்டிய அந்த பாவத்திற்குரிய தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிவிட்டார், அவர் செலுத்தி விட்டார். அதுதான் கடந்த கால ரட்சிப்பு. The penalty has been paid by Jesus Christ. அதாம் கடந்த கால ரட்சிப்பு ஒன்னு. அடுத்தது இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, present salvation, நிகழ்கால ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு இது, நிகழ்கால ரட்சிப்பு. நிகழ்கால ரட்சிப்பு எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, we saved power of sin.
நிகழ்கால ரட்சிப்பு எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நீங்களும் நானும். நல்லா சொல்லுங்களேன், இப்ப நிகழ்கால ரட்சிப்பு, கடந்த கால ரட்சிப்பு என்பது என் பாவங்களுக்குரிய தண்டனையை, அதற்குரிய ஆக்கினியை இயேசு சுமந்து கொண்டார் என்பது கடந்த கால ரட்சிப்பு. அது முடிஞ்சு போச்சு, என் பாவங்கள்லாம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. இப்ப நிகழ்காலத்து ரட்சிப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், பாவத்தின் வல்லமையிலிருந்து நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பாவம் என்னை மேற்கொள்வதில்லை, பாவத்தின் வல்லமை என்னை ஆளுவதில்லை, பாவம் என்னை அடிமையாக்குவதில்லை, பாவம் என்னை சாபத்திற்குள்ளே கொண்டு போவதில்லை, பாவம் என்னை என்ன பண்ணுவதில்லை, அவைகள் அதிகாரம் செலுத்துவதில்லை. இதுதான் நிகழ்கால ரட்சிப்பு. அதை குறித்து ஒரு வசனம் இருக்குது, எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ரோமர் கடந்த நிருபம் 6:16 வசனத்தை பாருங்கள். ரோமர் 6:14. ரோமர் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன பண்ண மாட்டாதே. ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு நிகழ்கால ரட்சிப்பினாலே பாவம் உங்களை என்ன பண்ணுவதில்லை, மேற்கொள்வதில்லை. ஆமா, அப்பப்ப வந்துட்டு போகுது. ஹலோ, ஒரு இதா இல்லையா? யாரும் இல்லைன்னே சொல்ல முடியாது. இல்லைங்க, பாவமே செய்யறதில்ல. சிந்தையில எண்ணத்துல வந்துட்டாலே அது என்னது? அது பாவம். தேவனுடைய சித்தம் விருப்பம் இல்லாமல் எந்த சிந்தனையும் எந்த யோசனையுமே அது பாவம். அப்படி ஒரு மனுஷன் வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்ப ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, பாவம் நமக்குள்ள வந்து வந்து தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அது நம்மை மேற்கொள்வதில்லை. அதான் நிகழ்கால ரட்சிப்பு. என்னை என்ன பண்ணுவதில்லை, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அது என்னை மேற்கொண்டது, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னை அடிமையாக்கிறது, ரட்சிக்க பண்ணதுக்கு முன்னாடி அதை செஞ்சுதான் ஆகணும் நான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் அதற்கு அடிமையில்லை, அது என்னை மேற்கொள்வதில்லை, அது என் மேலே அதிகாரத்தை செலுத்துவதில்லை. அதுதான் நிகழ்கால ரட்சிப்பு, பிரசன்ட் சால்வேஷன். அப்புறம் மூன்றாவது ரட்சிப்பு என்னது? அது ஃபியூச்சர் சால்வேஷன். என்ன காலம் இது? வருங்கால ரட்சிப்பு. வருங்கால ரட்சிப்பு எப்படிப்பட்டதுன்னா, வி சேவ் ஃப்ரம் த சின்ஸ் பிரசன்ஸ். பாவத்தின் இந்த நிலையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அதான் வருங்கால ரட்சிப்பு. அதாவது இந்த நிகழ்கால ரட்சிப்புக்கு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்க. அந்த வாழ்க்கையில இந்த பாவத்தின் இந்த பிரசன்ஸே, இந்த பிரசனமே என்ன பண்ண போகிறது இல்லை, இருக்க போகிறது இல்லை. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இந்த உலகத்தில் இருக்கிறபடினால எந்த பிரசனத்தின் மத்தியில தான் இருக்கிறோம்? பாவத்தின் பிரசனம் தான் நம்மளை சுத்தி இருக்குது. நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம வெளியில, சில நேரத்தில் வீட்டுக்குள்ள, எல்லா இடத்துல என்ன பிரசனம் இருக்குது? பாவத்தின் பிரசனத்தின் மத்தியிலே நாம் இருக்கிறோம். ஸோ ஃபியூச்சர் சால்வேஷன் ஒன்று இருக்குது நமக்கு, வருங்கால ரட்சிப்பு ஒன்று இருக்கிறது. அந்த வருங்கால ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்றால், இந்த பாவத்தின் பிரசன்ஸ்லேருந்தே நம்மை முழுமையாக என்ன பண்ணுகிறது? விடுதலை ஆக்குகிறது. ஹலோ, என்ன பண்ணுகிறது? நம்மை விடுதலை ஆக்குகிறது தான். எடுத்துக்கொள்ளுங்கள், 1 பேதுரு 3:4-5 வசனங்களை பாருங்கள். 1 பேதுரு 3:4-5 வசனம். 1 பேதுரு 3:4-5 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். 5 வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு, என்ன ரட்சிப்பு இது? கடைசி காலத்தில், அதாவது வருங்காலம், ஃபியூச்சர் சால்வேஷன். வருங்காலத்தில் ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது? அது கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? நல்லதான் சொல்லுங்களேன். பாவம் என்கிற இந்த பிரசனம் இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்காக எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? பரலோகத்துல ஒரு ரட்சிப்பு இருக்குது. ஹலோ, ரட்சிப்பை பத்தி புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த 3 காலமான ரட்சிப்பு இருக்கிறது. 1 கடந்த கால ரட்சிப்பு, இன்னொன்னு நிகழ்கால ரட்சிப்பு, இன்னொன்னு வருங்கால ரட்சிப்பு. நாம் இந்த உலகத்தில் இருக்கும் போதே கடந்த கால ரட்சிப்பும் நிகழ்கால ரட்சிப்பும் என்ன பண்ணுகிறோம்? நாம அனுபவிக்கிறோம். ஆனால் இன்னொரு ரட்சிப்பு நமக்கு கிஃப்டா வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பு என்னன்னா, பாவமே இல்லாத அப்படிப்பட்ட பரலோகத்துல நம்ம என்ன பண்ண போகிறோமா? வாழப்போகிறோமா? பாவத்தின் வாடை, பாவத்தின் வாசனை, பாவத்தின் எந்த ஒரு பிரசனமே இல்லாத அப்படிப்பட்ட ஒரு பியோரான ஒரு பரலோகத்துல நீங்களும் நானும் என்ன பண்ண போகிறோம்? வாழப்போகிறோம். அது வருங்காலத்திற்காக தேவன் வைத்திருக்கிற ரட்சிப்பா இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அப்ப இந்த ரட்சிப்பை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்றார். இப்ப பாருங்க, ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது.
இதுல முதல்ல நம்ம பார்த்தது வெட்கப்பட மாட்டோம். என்ன படம் படினானே வெட்கப்படுவதில்லை சுவிசேஷத்திற்கு. ரெண்டாவது சுவிசேஷத்தை குறித்து பார்த்தோம். மூன்றாவது தெய்வ பலனா இருக்கிறது. அப்புறம் ரட்சிப்பை குறித்து இப்ப பார்த்தோம். இப்ப நான்காவது இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். விசுவாசி என்னது? விசுவாசம். விசுவாசிக்கிறவன் எவனோன்னு வருது இல்லையா, அதுல இந்த விசுவாசம் அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். பலமுறை நம்ம சபையில போதித்திருக்கிறபடினால இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம் தான். ஏன்னா இந்த விசுவாசம் தான் ரட்சிப்பை உண்டாக்குறது. அதான் முக்கியம். எது ரட்சிப்பை உண்டாக்குறது? ரட்சிப்பு என்பது சும்மா ஒண்ணு கிடைச்சது இல்ல. ஹாவ் யூ கெட் சேவ்ட்? ஹலோ, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மழை மறித்திருக்கலாம், ரத்தம் சிந்திருக்கலாம், அதனால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. யார் ரட்சிக்கப்பட்டவர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அதான் இங்க கவனிக்கணும். ஹலோ, சபைக்கு வந்துட்டாங்க, ஞானசானம் எடுத்துறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. They have faith or not? அவங்களுக்குள்ள விசுவாசத்தினால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களா இல்ல வேற ஏதோ காரணத்தினால ரட்சிக்கப்பட்டார்களா? ஹலோ, புரியுதா இல்லையா? ஏன்னா நிறைய நேரத்தில் ரட்சிப்பை வேறு விதமாலாம் போதிக்கிறாங்க, வேறு விதமாலாம் சொல்கிறாங்க. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னா பிரதர், அப்படியே போய்கிட்டே இருந்தேன் வானத்தில், அப்படியே ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் தான் பண்ணுச்சு எனக்கு தெரிஞ்சுது, மேகத்தில் அப்படியே தெரிஞ்சுதுன்னுவாங்க. எப்படி தெரிஞ்சுதான்? மேகத்தில் இயேசுவின் முகத்தை பார்த்தேன். எது? இந்த தாடி மீசை முடி இதை வந்து எங்கே பார்த்தாங்களாம் அவங்க? மேகத்தில் பார்த்தாங்களாம், அப்படி ரட்சிக்கப்பட்டாங்களாம். அதான் சொல்ல வரேன், ரட்சிப்பு என்பது இப்படிப்பட்டவைகளால் உண்டாவது அல்ல. ஹலோ, விசுவாசத்தினால ரட்சிப்பு வருதுன்னு பேசுறாங்க. எதனால ரட்சிப்பு வருது அங்க? அங்க எதனால வருது? விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவது என்றார். ரட்சிப்பு என்பது எப்படி உண்டாகுது? ஒவ்வொரு மனுஷனுக்கும் விசுவாசத்தினால் உண்டாகுது. விதவுட் ஃபெய்த் யூ கான் கெட் சேவ்ட். ஹலோ, நான் வந்து பாரம்பரியமான கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்துட்டேன். யூ ஆர் நாட் சேவ்டு. நீ பாஸ்டர் குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. யார் ரட்சிக்கப்பட்டவன்? Who is get saved? விசுவாசிக்கிறவன். என்ன பண்ணுகிறவன்? எதை விசுவாசிக்கிறவன்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன். அதான் முக்கியங்க. தேவனுடைய வார்த்தையினால் ரட்சிக்கப்பட்டியா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வார்த்தையின் மூலமாக ஏற்றுக்கொண்டாயா? இல்லைங்க, என்ன, நான் சபைக்கு போனேன், எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னா பண்ணிவிட்டாங்க. என்ன தெளிப்பு? என்னது அது? அது ஒரு ஸ்பிரிங்கிள் பேப்டிசம் ஒன்று இருக்குது. தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க, அதனால நான் ரட்சிக்கப்பட்டவன். ஹலோ, இந்த மாதிரி ஆளுங்க தான் இப்போ நிறைய பேர் வந்து பாஸ்டர் ஃபாதர் அப்படி இப்படின்னு ஆயிருக்கிறாங்க. எப்படி? வார்த்தையினால் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படாமல் வேற ஏதோ வேறு அனுபவத்தினால வேற காரியத்தினால ரட்சிக்கப்பட்டோன்னு நினச்சிக்கிட்டு இது ஒரு தொழிலாக எடுத்துக்கிட்டு நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஆட்களை சேர்த்து வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த அற்புதம் செய்கிறேன், இந்த அதிசயம் அங்கே. ஏன்னா இவங்களுக்கே அந்த அனுபவம் இல்லாதனால, வார்த்தையினால் ரட்சிப்பு பெறாததுனால அவர்களும் என்ன பண்ணுறதில்ல, அவர்களுக்கு மற்றவர்களுக்கு ரட்சிப்பை வந்து வார்த்தையினால் உண்டாக்குவதில்லை. வார்த்தையினால் தான் ரட்சிப்பு வருவது என்பது என்ன பண்ணுறதில்ல அவங்க சொல்வதில்லை. வார்த்தையினால் வருகிற விசுவாசத்தினால தான் நீ ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வார்த்தையை போதிப்பதில்லை. ஹலோ, படுத்தா இந்த கனவு வந்துச்சா? படுத்தா ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரா? காதில் இது கேட்டுச்சா? இதனால் தான் உங்களுக்கு எதுவாக இருக்கிறது? ஆவிக்குரிய அனுபவமாக ரட்சிக்கப்படுவதற்கு அடையாளமாக இருக்குது. ஹலோ, என்ன ஒருத்தர் கேட்டார் பாருங்க, நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னோடனே பாதி பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அப்போ இங்கே இல்லை, நான் சொல்கிறது இந்த பாஸ்டர் வட்டாரத்தில். ஏன்னா ஒருவரும் எதிர்பார்த்ததில்லை. எனக்கு கிட்டத்தட்ட இதே காஞ்சிபுரத்துலேயே பிறந்து இதே காஞ்சிபுரத்தில் வளர்ந்து கிட்டத்தட்ட 26 வருஷம் ஒரே சபையில் இருந்து விசுவாசிகளாக இருந்ததுனால அவங்க யாரும் எதிர்பார்க்கல. சந்திரன் பிரதரா அவர் வந்து விசுவாசி, மோசஸா அவனும் விசுவாசி, அவ்வளோதான் பார்த்தாங்களே தவிர போதகர் என்ன பண்ணல அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா ரெண்டு பேரும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, மூணு பிள்ளைங்களும் படிச்சுட்டு வேற எங்கேயா போயிடுவாங்க அப்படிதான் நினச்சாங்களே தவிர ஊழியத்துக்குலாம் எங்கே வரப்போகிறாங்க? ஏன்னா அவங்கள பொறுத்துக்கும் ஊழியனா படிக்காத மக்கு, படிக்காத ஒன்றுத்துக்கும் தேராதது, அதெல்லாம் தான் ஊழியத்துக்கு விடுவாங்கன்றது. இன்றைக்கி இருக்குது, அன்றைக்கி இருக்குது. எல்லா வேலையும் ட்ரை பண்ணுறது, எந்த வேலையும் கிடைக்கலன்னா பண்ணுது, உடனே இப்போ பைபிள் காலேஜில் படி. எப்படி ஆக்கி வச்சுருக்குறாங்க பாருங்க ஊழியத்தை. எதுக்கும் வேலைக்கு ஆகலாம், ஒன்று என்ன பண்ணுறது? ஊழியத்துக்கு. புரியுதா இல்லையா? அதனால தான் கெட்டு போனது நிறைய இடங்களில், சபைகள் கிறிஸ்துவ பேர் எல்லாமே. அப்படி இல்லை, ஏன்னா காலேஜில் போய் சேர்ந்தால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம், நீங்கள் பாஸ்டர், நீங்கள் பிஷப், நீங்கள் ரெவரண்ட்டு. ஆனால் வார்த்தை வரணும், அங்கே என்ன வரணுங்க? வார்த்தை வரணும். தேவனுக்கு ஊழியம் செய்யணும், அதான் முக்கியம். என்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறன்றது இங்கே என்ன கிடையாது, முக்கியம் கிடையாது, அது அவசியமும் கிடையாது. எது முக்கியம் இங்கே? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரா? தேவனுடைய சித்தம் உங்களுக்குள்ளே இருக்குதா? தேவனுடைய திட்டம் உங்களுக்குள்ளே இருக்குதா? அதனால் அழைக்கப்பட்டவர்களா? அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து தேவனுடைய வேலை என்ன பண்ணுவீங்க, நீங்கள் செய்வீங்க. இல்லைனா வந்துட்டு வேற ஏதாவது வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் கட்சிக்கு பண்ணுறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கூத்து ஒன்று நடந்தது.
அண்ட் யூடியூப்ல எனக்கும் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு வாட்ஸ்அப்பில். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பெந்தகோஸ்தான், அவர் ஒரு ப்ரோட்டஸ்டன்ட், ஒரு பாஸ்டர் தான், அங்கெல்லாம் போட்டுக்கிட்டு பிஜேபி கட்சியில் போய் நின்றுக்கிட்டு பின்னாடி ஒரு பெரிய சிலை ஒன்று இருக்குது. அவங்க ஒரு யாத்திரை போகிறாங்க, அந்த சிலை, அந்த சிலைக்கு முன்னாடி அந்த யாத்திரைக்கு இவர் ஜெபம் பண்ணுறார். இவர் என்ன பண்ணுறார், இவர் இயேசுவி நாமத்தினாலே ஜெபம். நம்ம ஆளுங்க முன்ன மாதிரிலாம் இருக்கிறதில்ல, கழுவி கழுவி என்ன பண்ணுறது, இப்போ ஊற்றி விட்டுறாங்க. முன்ன மாதிரிலாம் வந்து அமைதியெல்லாம் போகிறதில்ல. இப்போ வேற ஒரு வம்சம் எழும்பி இருக்குது. எலியாவின் வம்சம் என்ன பண்ணியிருக்குது, எழுதிருக்குது, எழும்பி இருக்குது. எசபேலாக இருந்தால் கழுவி கழுவி ஊத்துறது தவிர வேற வழியே கிடையாது. ஹலோ, பார்த்துட்டு வேடிக்கை போகிற ஆள் நாங்கள் கிடையாது. ஏன்னா அப்படிதான் இருந்தோம். எலியா எசபேலை பார்த்துட்டு அவள் ஏதாவது பண்ணிட்டு போகிறான் நமக்கு என்ன பிரதர் வந்துச்சுனே போல, நேராக போய் நின்னா அவளை பார்த்து சொன்னான், இங்கே பாரு நீ விழுந்து சாவ, நீ செத்தினா இந்த ரோட்டில் இருக்கிற நான் என்ன பண்ணும், உன் மாம்சத்தை தின்னும்னா. ஒரு ராணியை பார்த்து பேச முடியுமா? பேசிட்டு அப்புறம் ஆள் பயந்துட்டான், அது வேற கதை. பேசும்போது ஆவியானவர் இறங்கி என்ன பண்ணியாச்சு, தைரியமா பேசிட்டு வந்துட்டான். நீ சாவடி செத்தினா நான் என்ன பண்ணுவோம், மாம்ச சரீரத்தை தின்னு அதே மாதிரி தான் செத்தாத. அவன் பரலோகத்துக்குலாம் போயிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு நடக்குது. எசபேல் ஏகுன்ற மூலமாக கீழே தள்ளப்பட்டு விழுந்து செத்து அவன் பிரேதத்தை மெரிச்சு உள்ளே போய் சாப்பிட்டு திரும்பி வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவன் சரீரத்தை பற்றி அங்கேயும் சொல்லப்பட்டிருக்குது, வெறும் இந்த வயலுக்கு எரு போடுவாங்களே அந்த மாதிரி இருந்து கடைசி ஒரு ராணியோட சரீரத்தை எடுத்துன்னு போய் என்ன பண்ணாங்கன்னா வயலுக்கு எருவாக தான் போட்டாங்களாம். அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு வம்சம் அவன். பாகால் தீர்க்க தரிசியில் ஒருத்தனை விடாமல் என்ன பண்ணியாச்சு, அங்கே பொண்ணே போட்டாச்சு. அப்போ இந்த மாதிரிலாம் சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது இந்த காலத்தில். அதனால தான் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிரசங்கங்களும் இந்த மாதிரி பிரசங்க யாரெல்லாம் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வேட்டு வச்சுருவாங்கன்னு தான், நல்ல சந்ததியை உருவாக்கிடுவாங்க, பெரிய ஆளுங்களாம் வளர்ந்துருவாங்க. இந்த மாதிரி சந்ததி அதிகமாயிருச்சுன்னா நம்ம சேட்டையெல்லாம் என்ன பண்ண முடியாது, நம்ம செய்ய முடியாது. பாகாலுக்கு கூஜா தூக்குற வேலையெல்லாம் என்ன பண்ண முடியாது, நம்ம செய்ய முடியாது. ஏசு அழைக்கிறார்னு ஊழியத்து பேரை வச்சுக்கிட்டு வருஷம் வருஷம் போய் என்ன பண்ணுறது, போயிட்டு ஆமாம் அவர் மேலே அவ்வளோ அலிகேஷன் இருக்குது, போயிட்டு நீ போய் நின்றுக்கிட்டு கர்த்தர் உன்னை ஜெயிக்க பண்ணுகிறார், கர்த்தர் உன்னை விரும்புகிறார், கர்த்தர் உன்னை ஆட்சி செய்ய விரும்புகிறான்னு சொல்லி இன்றைக்கி பெட்ரோல் ஏறிக்கிற விலைக்கும் கேஸ் ஏறி இருக்கிற விலைக்கும் அந்த விலைக்கும் இந்த விலைக்கும் ஐயா இந்த ஊரில் இருந்தால் தெரியும். ஹலோ ஐயா என்ன பண்ணியாச்சு, தீர்க்க தரிசனம்லாம் இங்கே சொல்லி தேவையில்லாத ஆளுங்களுக்கெல்லாம் கலப்பி விட்டு அவர் போய் வெளிநாட்டில் போய் தங்கியாச்சு. ஆனால் பேர் என்ன பேர், அங்கே இயேசு அழைக்கிறார். யார் அழைக்கிறது, எந்த அழைப்பில் நீ வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, எந்த அழைப்பில் நீ ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, என்ன ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ உன்னை நம்பி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் நீ தான் பெரிய கிறிஸ்தவத்துக்கே பிரதிநிதின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அவ்வளோ பயம், அவ்வளோ தொட நடுக்கும். நீ பாலுக்கு நீ பாம்புக்கு நீ பாயா ஊற்றினாலும் சரி, பால் ஊற்றினாலும் சரி, கண்டிப்பாக அது கொத்துறது கொத்துறது தான். புரியுதா இல்லையா என்ன பேசுறது? ஆமாம், நீ வருஷம் வருஷம் பார்த்துட்டு அவருக்கு ஜாப் பண்ணிட்டு வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ரைடு விடுறது ரைடு தான் உனக்கு. புரியுதா இல்லையா? அறிவு இருக்கணும். அசிங்கம் தான் ஆச்சு. என்ன தான் ஆச்சு? அசிங்கம் தான் ஆச்சு. 5 கிலோ தங்கம் இருந்தது, 120 கோடி பணம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அசிங்கம் தான் ஆச்சு. நேர்மையாக இல்லை, ஒழுக்கமாக இல்லைன்ட்டு இப்படி தான் அசிங்கப்படுத்துறது. எனக்கு கொஞ்சம் கூட என்ன பண்ணுறது கிடையாது, இந்த ரட்சிப்பை குறித்த உணர்வே கிடையாது. எதனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எதனால் மீட்கப்பட்டிருக்கிறேன், எதனால் வருகிறது என்கிற அறிவே இல்லை. அப்போ அதனால தான் இந்த இடத்துல விசுவாசத்தினாலே ரட்சிப்பு வருது என்றார். எதனால் ரட்சிப்பு வருகிறது, நானும் சொல்லுங்களேன், விசுவாசத்தினாலே ரட்சிப்பு வருது. அதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். இந்த விசுவாசம் எப்படி வர வேண்டும், அந்த அப்படி வருகிற விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு வருது என்றார். எப்படி வருகிறது, ரோமருக்கு 10:17 பாருங்க. ரோமர் கழுதின நிருபம் 10:17, ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி எதிலிருந்து வருகிறது, தேவனுடைய வார்த்தையினாலே. அப்ப தேவனுடைய வார்த்தையினாலே வருகிற கேள்விதான் விசுவாசத்தை உண்டாக்குறது. அப்படிப்பட்ட விசுவாசத்தினாலதான் என்ன பண்ணப்படுகிறோம், நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? How we get saved? நான் ஏதோ கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், நான் ஏதோ அந்த பிஷப்புக்கு பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஏதோ இப்படிப்பட்ட கிரியைகளெல்லாம் செஞ்சுட்டேன், அதனால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது.
விசுவாசத்தை கொண்டு தான் நீங்க என்ன பண்ண முடியும், ரட்சிக்கப்பட முடியும். பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ணப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். எதை கொண்டு ரட்சிப்பு உண்டாகிறது? விசுவாசம். எந்த விசுவாசம்? வார்த்தையினால், வசனத்தினால் வருகிற விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், அவருடைய ரத்தம், அதனால் உண்டாயிருக்கிற வார்த்தையின், வசனத்தின் தெளிவினால், சத்தியத்தினால் வருகிற விசுவாசத்தினால் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாங்க, ரட்சிக்கப்பட முடியும். சரி, கடைசியா அதுல இன்னொரு வார்த்தை பாருங்க, தமிழ்ல அந்த அளவுக்கு கொடுக்கப்படல. விசுவாசிக்கிறவன் எவனோ, எவனோன்ற ஒரு வார்த்தை வருது இல்லையா, அது ஆங்கில வேதாகமத்துல எவ்ரிவன் ஹூ பிலீவ்ஸ் அப்படின்னு வருது. எவ்ரிவன் அப்படின்னா எல்லோருக்குமானது, ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. ஹலோ, இந்த ரட்சிப்பு என்பது, இந்த விசுவாசிக்க கூடிய, இந்த விசுவாசத்தினால் வருகிற ரட்சிப்பு என்பது எல்லாருக்குமானது. எப்படிப்பட்டது அது? அப்படித்தானே இருக்குது தமிழ்ல. விசுவாசிக்கிறவன் எவனோனா யார் வேணாலும், விசுவாசிக்கிற ஏழையோ பணக்காரனோ, எந்த நிறமோ, எந்த ஊரோ, எந்த ஜாதியோ, எந்த ஜனமோ, விசுவாசிக்கிறவன் எவனோ ரட்சிக்கப்படுவதற்கு அவனுக்கு இது தேவ பலனா இருக்கிறது, பொதுவானதுன்ற. எப்படிப்பட்டது இது? நல்லதான் சொல்லுங்களேன், விசுவாசிக்கிற எல்லோருக்கும் ரட்சிப்பு இலவசமானது, பொதுவானது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல இல்லையா? இதுதான் கிறிஸ்தவத்துடைய மேன்மையே. இந்த கிறிஸ்தவத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டா இதுதான் பதில், ரட்சிப்பு எல்லாருக்கானது. ரட்சிப்பு எப்படிப்பட்டது இது? வெறும் இந்த குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும்தான், குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும்தான், குறிப்பிட்ட தேசத்துக்கு மட்டும்தான் கிடையாது. ரட்சிப்பு என்பது விசுவாசிக்கிற எவனுக்கும் ரட்சிப்பு தேவ பலனாய் இருக்கிறது. இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். இட் இஸ் காமன். ரட்சிப்பு நான் வந்து பணக்காரனா, ஏழையா, கருப்பா, வெள்ளையா, படித்தவனா, படிக்காதவனா, அதெல்லாம் என்ன பண்றதுல அது பார்க்கிறதே இல்லை. எனக்குள்ள விசுவாசம் இருந்தால், ரட்சிக்கப்படுகிற எவன், விசுவாசிக்கிற எவனுக்கும் ரட்சிப்பு தேவ பலனாய் அது இருக்கிறது, அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா இல்லை? அப்படிப்பட்ட ஒரு பொதுவான ஒரு ரட்சிப்பை தான், பொதுவான ஒரு காரியத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மையான சுவிசேஷம் பாருங்க. ஏன் இந்த சுவிசேஷத்தை நான் வெட்கப்படாமல் பிரசங்கிப்பேன் பவுல் சொல்றாருன்னா, இது எல்லோருக்குமான சுவிசேஷம். யாருக்கான சுவிசேஷம் இது? விசுவாசிக்கிற, நம்புகிற எல்லோருக்கும். அது எந்த நேரம், எந்த கலர், என்ன ஜாதி, என்ன படிப்பு, என்ன கோலம், என்ன கோத்திரம், பிரச்சனையே கிடையாது. விசுவாசிக்கிற எவனுக்கும் ரட்சிப்பு தேவ பலனாய் இருக்கிறது. அப்ப தேவ பலனாய் இருக்கிற, விசுவாசத்தை உண்டாக்குகிற, ரட்சிப்பை உண்டாக்குகிற சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நான் என்ன படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு காரியம், அது எல்லாருக்குமானது, வெறும் எங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா ஒரு காலத்துல யூதர்கள் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டு இந்த ரோமருக்கு எழுதின நிருபமே அப்படிதான் எழுதினாரு. எபேசியர் சபையிலும் அப்படிதான் இருந்தது, நிறைய சபைகள் இந்த மாதிரி பிரச்சனை தான் அவருக்கு இருந்தது. பவுலுக்கு வர அவருக்கு வர கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்த பாருங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டான், வந்துட்டு உள்ள வந்து புறஜாதி தனியா, யூத மார்க்கர், யூத கிறிஸ்தவர்கள் தனியா இருக்கிறான், இவன் அவனை சேர்த்துக்க மாட்டான், அவன் இவனோட சேர்த்துக்க மாட்டேன்றான், அவங்களோட எந்த கலப்பும் இல்லை, பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது இல்லை, அவங்களோட வேற எந்த அன்பின் விருந்திலையும் கலந்து கொள்வதில்லை. அதேபோல் கம்யூனியன் கொடுத்தா கூட யூத கிறிஸ்தவர்கள் தனியா, ஆமாம், புறஜாதி கிறிஸ்தவர்கள் தனியாக, உள்ள ஒரு பிரசங்கம் தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது, வேற ஒரு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறானே, அவர் அங்கேருந்து எழுதுறாரு. எப்பா, புத்தி இல்லாத ஆளுங்களை போல என்ன பண்ணாதீங்க, நீங்கள் நடக்காதீங்க. இயேசு கிறிஸ்து அவர் வெறும் யூத குலத்துக்கு மட்டும் வரல, புறஜாதிகளையும் மீட்கும்படியாக தான் என்ன பண்ணினார், அவர் வந்தார், உலக ரட்சகராய் தான் வந்தார். அவர் உலகத்தின் ஆண்டவர், அவர் ஒரு இனத்தின் ஆண்டவர் அல்ல. ஹலோ, இப்போ நம்ம மேலே வெளியே இருக்கிற ஆட்கள் பொறாமையில் வைக்கக்கூடிய பல குற்றச்சாட்டில் ஒரு குற்றச்சாட்டு என்னது? வெளிநாட்டு கடவுள். என்ன கடவுள், என்ன சொல்லுங்களேன். ஆமாம், நாங்களாம் உள்நாட்டு கடவுளை கும்பிட்றோம், உள்ளே இருக்கிற கல்லை கும்பிட்றோம், உள்ளே இருக்கிற மண்ணை கும்பிட்றோம், உள்ளே இருக்கிற மரத்தை கும்பிட்றோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கேருந்து, எங்கேருந்து? உன் மொபைல் எங்கேருந்து வந்துச்சு? உன் மொபைல் எவன் கண்டுபிடிச்சிது உள்நாட்டுக்காரனா? அப்புறம் அதையும் யூஸ் பண்ணுற. ஹலோ, நீ போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸு இது யார் கண்டுபிடிச்சது? இந்த ஊரில் என்ன ட்ரெஸ் போட்டுருந்தாங்கன்னு ஒரு 60 வருஷம் 100 வருஷத்துக்கு பேக்கில் போய் பார்க்கலாமா? அது போட்டுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியா? அப்புறம் அது மட்டும் அங்கேருந்து. ஹலோ, புரியுதா? எல்லாத்தையும் பேசணும், புரிய வைக்கிறது. உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் போய் வெளியே பேசிக்கிட்டு இருக்காதி, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். எவ்வளோ முட்டாளாக இருக்கிறாங்க. நைட்டில் ஆனால் நைட்டு இல்லை, நைட்டு மட்டும் இல்லை, பகலையும் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்களா? யார் உங்கள் உள்ளூர்காரன் கண்டுபிடிச்சதா? அப்புறம் பேசுறது புரியுது? வாட்ச் ஒன்று கட்டியிருக்கிறீங்களே, யாருக்கு, யார் கண்டுபிடிச்சது? பேசுறது புரியுதே இல்லையா உங்களுக்கு? தலைவலி, ஜுரம் அப்படின்னா கஷாயம் போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லா நேரத்துலையும். அப்புறம்
ஆப்ரேஷன் பண்ணிக்கு இந்த ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் போவோம் அங்கே போயிருந்தோம் பாருங்க. அங்கே அந்த ஃபார்மசி வெளியே அழகாக இந்த கல்வெட்டு மாதிரி அழகாக பண்ணியிருக்கிறாங்க, ஸ்கல்ப்சர் மாதிரி. அதில் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் அதில் யார் இன்வைட் பண்ணுதுன்னு போட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்க, ஹூ இன்வைட்டட் ஆல் திஸ் மெடிசன்ஸ் ஆல் திஸ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சா அதுதான் லைனாக போட்டு வச்சுருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் படத்தோட. அப்படியே பார்த்தா ஒரு பேர் கூட லோக்கல் இல்லை, ஒரு பேர் கூட என்ன வரலாங்க. நீ இம்மையில வாழ்வதற்காக இம்மையில எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு வெளிநாட்டிலிருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவாராம் இவரு கொண்டு வருவாராம். நான் இம்மையிலும் மறுமையிலும் ரட்சிக்கப்படுவதற்கு உலக ரட்சகர் என்ன பண்ற நானே ஆராதிக்கிறேன், உலக ரட்சகரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், உலக ரட்சகரை நான் வணங்குறேன். உங்க விசுவாசத்துக்காக சொல்றேன், புரியுதா இல்லையா? ஆமா, சமயம் ஆயிக்குது, ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நறுக்கு என்ன பண்றீங்க, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு அடக்கிடுங்க. அதுக்கும் சொல்றேன், அதுக்கும் சேர்த்து தான். ஆனால் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, வம்பெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்காதிங்க. ஆனால் சமயம் வாய்க்குது, ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்குது. பெரிய ஞானிங்க, பெரிய தத்துவ ஞானிங்க மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா வெளிநாட்டு கடவுள் அப்படியே உட்காந்து அந்த வெளிநாட்டு பணம் வருது, உள்நாட்டில் எல்லாம் பிச்சைக்காரனாக இருக்கிறிய. அப்புறம் உனக்கு எங்கேருந்து வருது, அங்கே தானே எனக்கும் வருது. ஆனால் உனக்கு எனக்குன வித்தியாசம் தான், உன் பணத்தில் சாபம் இருக்குது, என் பணத்தில் சாபம் இல்லை. உன் பணத்தில் நீ தேவனை கனம் பண்ணுறதில்ல, என் பணத்தில் நான் தேவனை கனம் பண்ணுறேன். அதனால் எனக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்குதுரா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா இல்லையா? ஆமாம், உன் பேக்கெட்டுக்கும் என் பேக்கெட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீ போடுற பேக்கெட்டு ஓட்ட பேக்கெட்டு, நீ என்ன நினைக்கிற அதே 10,000 தான் நீ வாங்குற, நீ அப்படி நல்லா இருக்கணும், உன் பேக்கெட் ஓட்ட. நீ போடுறதெல்லாம் அங்கங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, செஞ்சிகிட்டு இருக்குது, வீட்டு கீழே விழுந்துக்கிட்டு கிடக்குது. என் பேக்கெட் ஒழுங்காக தைச்சிருக்குது, அதனால என்ன பண்ணுறது, நான் போடுறதெல்லாம் கரெக்டாக உள்ளே இருக்குது. பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதான் வித்தியாசம். அப்போ நம்ம இந்த உலகத்தில் பார்க்குற மாதிரிலாம் குளத்துக்கு கோத்திரத்துக்கு ஒரு கடவுள் இல்லை. என் கடவுளை நீ கும்பிடக்கூடாது, நீ வந்து இதுக்குள்ளே வரக்கூடாது, நாங்கள் மட்டும்தான், அப்படிலாம் கிடையாது. விசுவாசிக்கிற எவனுக்கும் ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவ பலனாக இருக்குது. எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நல்லதான் சொல்லுங்களேன். அதனால தான் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார் பாருங்க, மத்தேயு 28:18-19 பாருங்க. மத்தேயு 28:18-20 வரைக்கும், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, மத்தேயு 28:18-20 வரைக்கும், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், வெறும் யூதர்களுக்கு மட்டுமல்ல யாருக்கு, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு பறிந்தும் சதா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அதில் முக்கியமான வார்த்தை சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. யாரை சீஷராக்கி? இந்த இடத்துல ஜாதின்றது நேஷன்ஸ், தேசங்கள், பல மொழிகளை பேசக்கூடிய, பல இனங்களிலே வாழக்கூடிய, அப்படிப்பட்ட தேசங்களில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த சுவிசேஷம் வந்து காமன், விசுவாசிக்கிற எவனுக்கும் இது எப்படி இருக்கிறது, அவன் வெளிநாட்டுக்காரனோ உள்நாட்டுக்காரனோ கருப்பனோ வெள்ளையனோ என்ன காரணம், அவனுக்கு ரட்சிப்பு தேவ பலனாக இருக்குது, அவ்வளோதான். அது பொதுவானது, இயேசுவே சொல்லிட்டு போனார். யார் சொல்லிட்டு போனது? ஆமாம், எங்கள் ஊர்லையே இதை சொல்கிறீங்க, எங்கள் வீட்டிலையே சொல்கிறீங்க, எங்கள் தெருலையான் சொல்கிறீங்கன்னு அவர் தான் சொன்னார். நீ உலகம் முழுவதும் சென்று சகல ஜாதியரையும் சீஷராக்கின்னு அவர் தான் சொல்கிறார். அவர் கடவுள், நீ கடவுளா, நீ கடவுளாக இருந்தால் உன் பேச்ச நான் கேட்குறேன். அவர் எனக்கு கடவுள், அவர் பேச்சு தான் நான் பண்ண முடியும், கேட்க முடியும். கவர்மெண்ட்டும் எனக்கு அந்த அத்தாரிட்டி, அதிகாரம் கொடுத்துருக்குது. அவர் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கை என்ன பண்ணலாம், நீங்கள் சொல்லலாம், பிரசங்கிக்கலாம், எங்கே ஒன்றா பேசலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? கவர்மெண்டுடைய இதில் ரூல் அதுவும் ஒன்று, நமக்கு அதுவே தெரியறதில்லை. அவன் ஓயினோன்னு அப்படின்னா இல்லை, புரியுதுங்களா இல்லையா? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதோ அதே ரைட்ஸ் எனக்கு இருக்குது. உனக்கு மைக் செட் அப்போ மைக் செட்டை போட்டு உட்டுக்கு அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது ரைட்ஸ் இருக்குதுன்னா, எனக்கு ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது ரைட்ஸ் இருக்குது. சவுண்டு சவுண்டு தான், சவுண்டு சவுண்டு தான். உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியை, பேசுறது புரியுதா இல்லையா? ஆமாம். அப்புறம் இதுதான் புரியாதனால தான் அவனுக்கு முன்னாடி பேன் போய் நிற்கிறது. ஏன்னா ட்ராக்ஸ் கொடுக்குறேன், என் ஆண்டவரை பற்றி சொன்னால், ஐயோ தெரியாமல் வந்துட்டேன் சார், தெரியாமல் பேசிட்டேன் சார், நான் தெரியாமல் பேசிட்டேன். அப்புறம் ஏன் போய் பேசுகிறேன் நீ போயிட்டு? பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? இயேசு தான் சொல்லியிருக்கிறார், சகல ஜாதியரையும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு சீஷராக, என்னுடைய பிள்ளைகளாக, அவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கொண்டு போங்க, பிரசங்கிங்க, வெட்கப்படாதீங்கன்னு அவர் தான் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது பாருங்க, அதை மட்டும் பார்த்து முடிக்கலாம்.
அற்புதமான ஒரு அழைப்பை கொடுத்தார். எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? மத்தேயு 11:28 பாருங்க. மத்தேயு 11:28 மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. யாரு வருத்தப்பட்டு? உலகத்தில் வருத்தப்படாத ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. உலகம் ஃபுல்லா யாரை பார்க்கலாம்? நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எதை தருவேன்? முக்கியமான வார்த்தை, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். யாரெல்லாம் வாருங்கள்? வெறும் யூதர்கள் மட்டும் வாருங்கள்ல, வெறும் கிரேக்கர்கள் மட்டும் வாருங்கள்ல, வெறும் ரோமர்கள் மட்டும் வாருங்கள்ல, வெறும் தமிழ் மட்டும் வான் சொல்லல, நீங்கள் எல்லோரும். எந்த எல்லோரும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மனுஷராயிருக்கிற எந்த தேசத்தில் இருக்கிற மக்களும் நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல என்ன பண்ணுங்கள்? நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு எதை கொடுக்கிறேன்? எதை கொடுக்கிறேன்? ஆமா, அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பொதுவானவர், அவருடைய ரட்சிப்பு எல்லாருக்கும் பொதுவானது. அதனாலதான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நான் என்ன படுவதில்லை? நானு வெட்கப்படுவதில்லை. முன்பு யூதரிலும் கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனுக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறார். எப்படிப்பட்ட பலனா இருக்கிறது? அப்ப இந்த சுவிசேஷத்திற்கு சாட்சியா இருப்பதற்கும், இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கும், இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் எப்படி இருக்கணும்? நீங்க ஆயத்தமா இருக்கணும், வெக்கப்படாம இருக்கணும். ஏன்னா இதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்குரிய தேவ பலனாய் அது இருக்குது. அவங்க எவ்வளவு ஒன்னா படிச்சிருக்கலாம், என்ன நிலையில ஒன்னா இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. அவர்களுக்குள்ளே வருத்தம் பாரம் இருக்குமே, ஆனால் அதற்கு ஒரே ஒரு தீர்வு, இயேசுவின் சுவிசேஷம் ஒன்று மாத்திரமே. பல நேரத்தில் நம்ம அவங்க ரொம்ப படித்தவங்க, ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப பெரிய வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நாம் போய் எப்படிங்க சொல்றது? நீங்க ஏன் உங்களை பத்தியே சொல்ல போறீங்க? நீங்க என் படிப்பு என் திறமை இல்லை, நீங்க இயேசுவை சொல்ல போறீங்க. நீங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை சொல்ல போறீங்க. அவர்கள் படித்த படிப்பு, அவர்கள் வைத்திருக்கிற பணம், கொடுக்க முடியாத சமாதானத்தை சந்தோஷத்தை நீங்கள் அவர்களுக்கு கொண்டு போயிட்டு சொல்ல போறீங்க. உங்கள் மூலமாக அவர்கள் வாழ்வடைய போகிறார்கள். யார் மூலமா வாழ்வடைய போறாங்க? அப்ப ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் சொல்லும் போது அப்படிதான் பார்க்கணும். என்னாலதான் உனக்கு வாழ்வு? யாராலதான் வாழ்வு? நான் கொண்டு வந்திருக்கிற இந்த சுவிசேஷத்தினால்தான் உனக்கு வாழ்வு. நான் கொண்டு வந்திருக்கிற இந்த சுவிசேஷத்தினால்தான் உனக்கு ரட்சிப்பு. நான் கொண்டு வந்திருக்கிற இந்த சுவிசேஷத்தினால்தான் உனக்கு விடுதலை. நான் கொண்டு வந்திருக்கிற இந்த சுவிசேஷத்தினால்தான் உனக்கு சமாதானம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அப்ப இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நான் என்ன படுவதில்லை? வெட்கப்படுவதில்லை. அதான் ஒரு விசுவாசி. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். நாங்கள் அறிவிப்பதற்கும் அதற்காக சாட்சியை வாழ்வதற்கும் நாங்கள் வெட்கப்படுவதில்லை. காரணம், அதுவே தேவ பலனா இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில மாத்திரமல்ல, இந்த உலகத்தில பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் பிசாசானவன் தடையாய் வைத்திருக்கிற மலை போன்ற பிரச்சனைகளை தகர்த்தெறிகிற தேவ பலனுடைய சுவிசேஷமாக இருக்கிறது. இவைகளை எங்கும் கொண்டு செல்ல, இவைகளுக்கு சாட்சியாய் நிற்க, இவைகளை அறிவிக்க, இவைகளை தெரிவிக்கிற அப்படிப்பட்ட கருவிகளாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் இயேசுவின் சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிற கருவிகளாக மாறட்டும். அதற்கு எங்களை நாங்கள் ஜீவனுள்ள பலிகளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியே விசுவாசத்தினாலே ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த ரட்சிப்பினாலே, ரட்சிப்பு தான் தேவ பலனாயிருக்கிறது என்று அறிகிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை, வருங்கால நிகழ்கால கடந்த கால ரட்சிப்பை ஒவ்வொரு மக்களும், சகல ஜாதிகளும், விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ரட்சிப்பு இலவசமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ள, இந்த மீட்பை இலவசமாய் அவர்கள் அறிந்து கொள்ள தேவரீர் அந்த விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய சுவிசேஷத்திற்கு எங்கள் மூலமாக நாங்கள் தெரிவிக்க, அறிவிக்க, வாழ. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதற்குரிய கருவிகளாக எங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அதற்கு சாட்சியை வாழ்வதற்கும் இனி நாங்கள் வெட்கப்படுவதில்லை. காரணம், அதுவே தேவ பலனாய் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வை, வெற்றியை உண்டாக்கக்கூடிய தேவ பலன், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அதற்காகவே நீர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர். சத்தியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை நீர் திறந்து நன்றி செலுத்துகிறோம். கூடி வந்திருக்கிற, பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஜபங்களுக்கு கர்த்தனை செவி கொடுக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம்.
அவைகளுக்கு பதில்களை ஏற்ற நேரத்தில் நீ தருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நிறைவான சமாதானமும் நிறைவான சந்தோஷமும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அருமை ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.